योनित्यम अच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि त्रिनायमेने अस्मद्गुरोर् भगवतोस्स दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। அரங்கமென்னில் மயலே பெருகுமி ராமானுஷன் வாழ்ந்த இந்த திவ்ய க்ஷேத்திரத்தே ஆண்டுதோறும் சமஷ்டி உபநயனம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக சீதா கல்யாண மகோத்சவம் விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அதன் ஓர் அங்கமாக இன்றும் நாளையும் ஏன் என்கிற தலைப்பில் ரெண்டொரு விஷயங்களை விண்ணப்பம் செய்ய வேணுங்கிறது அடியனுக்கு இடப்பட்ட நியமனம். போன தலைமுறை வரைக்கும் கேள்வி கேட்காமல் செய்து கொண்டிருந்தோம். இந்த தலைமுறையில் எல்லாவற்றுக்கும் கேள்வி கேட்கிறார்களே, பதில் இருக்கிறதா பதில் இல்லையா? இல்லே, கேட்கலாமா கேட்கக்கூடாதா என்று நமக்குள் ஒரு விசாரம். என்னமோ புதுசா இந்த தலைமுறை தான் கேள்வி கேட்கிறார்கள்னு நினைத்துக் கொள்ள வேண்டாம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னும் பல கேள்விகள் பலரிடத்தில் கேட்கப்பட்டுள்ளன. அது உபனிஷத்து காலமாக இருக்கட்டும், பின்னால் ஆழ்வார்களுடைய காலமோ ஆச்சாரியர்களுடைய காலமோ, எப்போதுமே கேள்வி கேட்கும் வழக்கம் நம் பாரத தேசத்தில் நடைமுறையில் இருந்தது, இருக்கிறது, இருக்கும். பின்ன ஏன் இந்த தலைமுறையை மட்டும் கேள்வி கேட்கிறார்கள்னு சொல்றோம்? அந்த வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுப்போம். முன்னமேயும் கேள்வி கேட்டார்கள், நடுவுல நாமெல்லாம் இப்ப இங்க யாருக்கெல்லாம் 60 வயசுக்கு மேலாச்சோ அல்லது 50க்கு மேலாறுதோ, நாம யாரும் நம்முடைய பெற்றோர்களிடத்துல கேள்வி கேட்டது இல்லை. செய்யணும் சொன்னா செய்வோம், முடிஞ்சத செய்வோம், முடியாததை விட்டுட்டோம். இப்படியே வாழ்க்கை ஓடிவிட்டது. அப்படியே ஒருவேளை நமக்கு ஒன்னு ரெண்டு பிடிக்கலன்னா கூட எதிர்த்து கேட்டு இருக்க மாட்டோம். என்ன புத்திசாலியா இருந்தாலும் சொல்லி கொடுக்கறச்சவே இப்படி சொல்லி கொடுத்துருப்பா, உனக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருந்தாலும் அதெல்லாத்தையும் படிப்புல காட்டு, அப்பா அம்மாட்ட கேள்வியில காட்டாதே. ஏன்னா சாமர்த்தியம் இருந்தால் புத்தி அதிகமா இருந்தாலே எதிர்த்து கேட்கணுங்கிறது தன்னடையே வரும். அது குறைச்சலா இருந்து கொடுத்தனால் ரொம்ப கேட்க மாட்டோம். சரி, ஏதோ புரிஞ்ச வரைக்கும் செய்வோம்னு விட்டுடுவோம். ஆனா புத்தி இருந்ததுனாலே, முதல்ல புத்தி இருக்குங்கிற அகங்காரம் இருக்கும், அதனாலேயே கேட்கணும்னு உள்ளூர தூண்டுதல் இருக்கும். ஆனா அதுக்கு மேல வம்பே அப்பதான் தொடங்கும். அதுக்கு பதில் வருமானால் கேட்டுக்கொள்ளுகிற எண்ணம் இருக்காது. இதுதான் பெரிய வித்தியாசம் அன்னைக்கு இன்னைக்கும். அன்று நாம பெரியோர்கள் எல்லாம் பலதுவரை கேட்டிருக்கார்கள், ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்விகள் உண்டு. ஆனா நம்மாட்ட இருக்கிற நடுவான தலைமுறை அவ்வளவா கேட்கல, புத்தி இல்லைங்கிறது இல்லை, கேட்க வேண்டாம்னு சொன்னார்கள், கேட்கல. அப்பா அம்மாமா மதிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லவே கேட்காத விட்டுட்டோம். இப்ப இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு பெற்றோர் பேர்ல மதிப்பு இல்லைன்னு அடியன் சொல்ல வரல, அது இருக்கிறது. ஆனா ஏன் பின்ன கேள்வி கேட்டா பண்ண மாட்டேங்கிறார்கள்னால், பெரிய வித்தியாசம். அன்னைக்கு ரிஷிகள் காலத்துல கேட்டதோ ஆழ்வார்கள் காலத்துல கேட்டதோ நிறைய நேரம் செலவழித்து ஆண்டு கணக்கில் அதை பத்தின விசாரம் செய்து அதுல ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அதற்காக சந்தேகத்தை தெளிவித்துக் கொள்ள கேள்வி கேட்டார்கள். இவ்வளவு தூரம் அதுக்கு நம்ம நேரம் செலவழிச்சு மெனக்கெட்டிருக்கோம்னு வச்சுங்கோ, அப்ப நிஜமாவே அந்த கேள்வியை பத்தி நம்ம ரொம்ப ஈடுபாட்டோட இருக்கோம்னு அர்த்தம். அதுக்கு பதில் எப்படியானு வாங்கிவிடணும், அதை திருப்தியா கடைபிடிக்கணும், இப்படிங்கிற எண்ணத்தோட தான் கேள்விகள் இருந்தன. ஆனா இன்னைக்கு அதை பத்தின விசாரத்தில் நேரம் செலவழிக்க முடியாது. இருக்கிற நேரத்துக்குள் அவசரத்தில் கேள்வி கேட்கிறோம். அப்படினால் நாம முதல்ல அந்த கேள்விக்கு மெனக்கெடவே இல்லையே. நாம கொஞ்சமான அதுக்கு சமப்பட்டிருந்தால்தான் அதன் வலி நமக்கு தெரியும். பாரோத்தர் ஏதோ ஒரு காரியம் பண்றாருனால் நாம அதுல ஒரு பங்கெடுத்துருந்தா தான் அந்த பண்ற காரியத்தினுடைய வலி நமக்கு தெரியும்.
அப்பதான் ஓரளவுக்கு கேள்வி கேட்கறதுக்கும் உரிமை. அது நடக்கலன்னா கவலைப்படுறதும் அப்பதான் தோணும். ஆனா நமக்கு அதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லைன்னு வச்சுங்கோ, அப்ப அந்த வலியே நமக்கு தெரியாது இல்லையா? அத போல இந்த கேள்வியை அவசரத்துல நம்ம கேட்டு விடுறோம், அதுக்கு ஒரு புஸ்தகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணல. இப்ப திருமணி சேழ்வார் 4700 ஆண்டுகள் பூ உலகத்தில் வாழ்ந்தார், எத்தோ சம்பிரதாயத்தில் இருந்தார். அத்தனைய பத்தி அவர் உள்ளத்துல நிறைய கேள்விகள் எழுந்திருக்கும். ஒவ்வொன்னுத்துக்கும் 700 வருஷம் செலவழிச்சார். அதுக்கப்புறம் அதுக்கு பதில் கிடைக்கிறது. என்ன பதில் தெரியுமோ? இப்ப நீர் இருந்த சம்பிரதாயம் சரியானதல்ல, பிரயோஜனம் இல்லை, அடுத்ததை தேடிப்போம். இந்த பதில வாங்கறதுக்கு 700 வருஷம் ஆகுது, அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போறார். நாம எப்பவான இந்த மாதிரி மெனக்கெடுவோமோ? 7 வருஷம் வேண்டாம், 7 நிமிஷம் மெனக்கெடுவோமோ? அந்த நிமிஷம் பதில் வேணும்னா வாங்கிப்போம். அதற்கு அடுத்தது கொஞ்சம் நேரம் அப்படியே இருங்கோ. ஒரு சாமி வெளியில போயிருக்கார், உங்க கேள்வி அவர் வந்த உடனே கேட்டு பதில் சொல்றேன்னால் கேட்டு வைங்கோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவோமே தவிர இருந்து கேட்டுன்னு போறதா தெரியவில்லை. ஒரு திவ்ய தேசத்துக்கு யாத்திரை போறச்சேவே 11:30 ஆயிடுத்து, பகல்ல உச்சி காலமாகி கதவை சாத்துட்டார்கள்னால் அர்ச்சகர் 4 மணிக்கு திறந்து சேவை பண்ணி வைக்கிறேன், இருந்து சேவிச்சுட்டு போனால் இருக்க மாட்டோம், அவசரத்துல கிளம்பிடுவோம். அப்ப ஆனானப்பட்ட பக்தி பெருமாள் சேவைக்கே நேரம் காத்திருக்க முடியவில்லை என்றால் கேள்விதானே, இது ஒண்ணும் பெரிய சமாச்சாரம் இல்லையே. அந்த கேள்வி இப்போ இதுக்காரானு பரீட்சைக்கு மதிப்பெண் போட போறாளா, வாழ்க்கை அதன்படி ஏதானு வச்சு நட போறோமா, இல்ல இது இல்லாவிட்டால் நமக்கு ஏதாவது பண வரத்து குறைஞ்சு போட போறதா, ஒண்ணும் இல்லையே. இப்ப எப்படி நாம பித்ருஸ்ராத்தம் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்டுண்டா தான் வாழ்க்கை ஓட போறதான்னு, ஓட போறதுன்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அது முக்கியம். ஆனா அது நினைத்து கொண்டு இருக்காதவர்களுக்கு, இப்ப இங்க வந்து உட்காந்துருக்கமே, இப்ப உட்காரும் போது ஒரு ஜபம் பண்றோம்னால் வடக்க பார்த்து உட்காந்துக்கணுமா, கிழக்க பார்த்து உட்காந்துக்கணுமா, விளக்கேத்தி வைக்கிறோம்னால் எந்த முகம் பார்த்து விளக்கேத்தி வைக்கணும், ராத்திரி படுத்துன்னு தூங்க போறோம்னால் எந்த திசையில தலையை வச்சுன்னு தூங்கணும், நம்ம வீட்டுல தூங்கினா எந்த திசை, மாமனார் மாமியார் வீட்டுல போய் தூங்கினோம்னா எந்த திசை, வெளியூருக்கு பிரயாணம் போயிருந்தோம்னா எந்த திசை, எந்த திசையில தலையை வச்சு தூங்கவே கூடாது என்றெல்லாம் எத்தனையோ கேள்விகள் இருக்கலாம். இப்ப இந்த கேள்வி எல்லாம் யார் பாக்குறது? எங்களுக்கு ஒண்ணு தெரியும் சுவாமி, குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன்னு தொண்டரடிப்புடியாழ்வார் பாடினார். நம்ம பெரிய பெருமாளை பத்தி தான், கிழக்கு நோக்கி திருவடியை நீட்டின் இருக்கார், மேற்க திருமுடி வைத்தார், வடக்கே முதுகை காட்டினார், தென் திசை நோக்கி கடாட்சித்துக் கொண்டிருக்கிறார் என்று எழுதிடுவார். இந்த பாட்டை இப்ப எதுக்கு சொன்னேன்னால் இது நல்ல விஷயம் தானே, ஆனா இதை எப்படி உபயோகப்படுத்திடுவாள்னால் இப்ப நாம எங்க எப்படி படுத்துக்கணும்னு தெரிஞ்சின்றா என்ன, தெரிஞ்சு காட்டா என்ன, அடுப்பு கிழக்கு நோக்கி இருந்தான்னா மேற்கு நோக்கி இருந்தான்னா அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. பக்தியோட பெருமாள் எப்படி சயனிச்சுருக்காருங்கிற திருமாலை பாட்டு தெரிஞ்சா போரும் என்றும் சொல்லலாம். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப ஈர்ப்புடையதா கூட இருக்கும், இத தப்புன்னு சொல்லிட முடியாது. இப்ப நான் எப்படி படுத்துட்டா என்ன ஆயிட போறது, இப்போ அவர் எப்படி கடாட்சிக்கிறாரோ அப்படித்தானே மோட்சம்னால், இதோ ரொம்ப படிச்ச சரணாகதன் பேசுறாப்புல இருக்கே அப்படின்னு தோணும். ஆனா இதையே வச்சு என்ன சொல்லிடுவாள்னால், ஆக சூரியோதயத்துக்கு முன்னாடிதான் எழுந்திருக்கணுங்கிறதுலாம் இல்ல, நான் சூரியோதயத்துக்கு அப்புறமும் படுத்துட்டே பெரிய பெருமாளை தியானிச்சுட்டு இருந்தேன்னால் தப்பில்லை இல்லையா? இப்படின்னுட்டா என்ன பதில் சொல்லிவிடுவாளுக்கு? இப்போ நான் இப்ப கிழக்கத்தான் இப்படி ஏத்தனமா, நான் இப்ப வடக்க தலையை வச்சு படுத்து கூடாதுனால் அதுக்கெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியுமா சுவாமி? அவர் படுத்துன்னு முக்கியம்னால் அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவா, பக்தி இருக்கிறது முக்கியமா அல்லது ஏதோ ஜபம் பண்ணோம் 18 தடவை பண்ணியா, 28 தடவை பண்ணியா, 108 பண்ணியா, அதெல்லாம் முக்கியமா? இப்ப ஆழ்வார் பாசுரத்திலேயே சொல்லிடலையா, ஒன்னும் புந்தியால் சிந்தியாது எண்ணி பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லியிருக்கார். அந்த பாட்டை எப்படி திரிச்சு உபயோகப்படுத்திக்கணுமோ படுத்தி விடுவா. இப்ப அந்த பாட்டு ஜபம் பண்ண வேண்டாங்கிறதுக்கு பாட்டு இல்ல, ஜபத்தை விட்டுட்டு பெருமானை பார்த்தா போருங்கிறதுக்கும் பாட்டு இல்ல, ஆனா ஜபத்தை பண்ணிக்கொண்டு பெருமானை விட்டுடாதேங்கிறதுக்கு பாட்டு. ஆனா அதை நாம எப்படி திரிச்சுடுவோம்னால், ஜபமே வேண்டாம்னு சொல்லிட்டார், ஸ்ராத்தமே வேண்டாம்னார், நாமங்களை சொல்லுங்க போரும்னு சொல்லியிருக்கு, கலியுகத்துக்கு இருக்கிற தர்மமே நாமங்கள் தான், அது போருமானா இப்படி தோண ஆரம்பிக்கும். அப்ப நாம ஏதோ ஒன்றுல இருக்கோம், கலியுகத்தின் வழக்கமே
கர்மங்களை குறைச்சுடனோ குடைச்சுடனோ உடம்பு சுகம் ஜாஸ்தி ஆகணுங்கிறது தான் இந்த யுகத்துக்கே இருக்கிற ஸ்வபாவம். அதுக்கு தகுந்த மாதிரி பாசுரங்கள்லாம் கிடைக்கும் பாருங்க. இதிலெல்லாம் என்ன இருக்கு? இப்போ உடம்பு என்ன பண்ணதுனால என்ன? கர்மாதீனமா சரீரம் எடுத்துட்டு இருக்கோம். ஆத்மா உயர்ந்தவரா இருக்கணும், பரமாத்மாவை பற்ற வேண்டும்னு எத்தனையோ பாட்டு இருக்குமோ இல்லையோ, அந்த பாட்டு சரீரத்தை பத்தி துளியும் கவலைப்படாம நம்மாழ்வாரும் திருமங்கி ஆழ்வாரும் பாடியிருப்பா. நான் அந்த பாட்டை எடுத்துட்டு உடம்ப பத்தியே யோசிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான், எத்தையோ மாதிரி அர்த்தம் சொன்னேன்னா அது உதவுமா சொல்லுங்க. இப்போ எந்தெந்த நிலையில யார் இருக்காளோ அவர்கள் சொன்னா தான் உதவும். சிங்கம் நிறுத்தி வச்சிருக்கா, பத்து சிங்கம் சுத்தி இருக்கு, செப்புடு வித்த காரணாட்ட நடுவுல ஒருத்தர் நிற்கிறார், ஆணு சிங்கம் வாய திறக்காது, தலைய உள்ள விட்டார், அழகா தலையை அசைச்சு விட்டு சிங்கமும் ஒண்ணு பண்ணல, அவரும் தலையை வெளியில் எடுத்துட்டார். இதை பார்த்த நான் உடனே சிங்கத்தை தேடிக்கொண்டு போனா என்ன ஆகும்? வாயும் திறக்கலாம், என் தலையும் உள்ள விடலாம், விட்ட தலை வெளியில வராது, அத்தோட முடிந்து விடும். அப்ப யார் எதை செய்தா சமாளித்துக் கொள்வார்களோ அவர்கள் தான் அதை பண்ணணுமே தவிர, விஷப்பாம்ப சின்ன வயசுலேருந்து கடிக்க விட்டு கடிக்க விட்டு ரசாயனம் பண்ணிருக்கிறவன் அப்புறம் அது கடிச்சதுன்னா ஒண்ணும் பண்ணாது, என்னையும் உங்களையும் கடிச்சதுன்னா அடுத்த நிமிஷம் பிராணம் போடும். அதனால் எங்கோ ரிஷிகள் தாங்களுக்கு இருக்கிற தபஸிலோ, சரணாகதர்கள் பிரபன்னர்கள் தங்களுக்கு இருக்கிற பரமைகாந்த நிஷ்டையோடோ, அந்த நிஷ்டையோடு நான் பகவானையே பார்த்துட்டு இருந்தேன் பண்ண வேண்டியதை பண்ணலேன்னு சொன்னால் அதை அப்படியே எடுத்துட்டு நாமளும் அதை தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, நாமும் பண்ண வேண்டியதை பண்ண வேண்டாம், எப்படி வேணா படுத்துக்கலாம், குடதிசை முடிய வைத்து பாட சொல்லா போறோம்னால் அப்படி பண்ண முடியாது. நாம இன்னும் அந்த நிலைக்கு வரல. அதனால் தான் இந்த பல கேள்விகளும் தேவையாகின்றன. ஆக நேரம் செலவழிக்கிறதுக்கு தயாரா இருந்து கேள்விகள் கேட்டு பதில் பெற்று அதன்படிக்கு நடந்தனர் பண்டைய காலத்தில். ஆனா இன்று கேட்க வேண்டும்ங்கிற வேகத்துல கேட்டுடுறோம், சொல்லி குற்றம் இல்லை, நேரம் இல்லை, இருந்திருந்தா கேட்டுக்கலாம். அதனால ஒன்னே ஒண்ணு வேணா பிரார்த்தனை வச்சுக்கலாமா, கேள்வி கேட்கறதுக்கு ஆக்ஷேபமே இல்லை, நிறைய தாராளமா கேளுங்க. இது சனாதன தர்மத்தினுடைய பழங்காலத்து முறை, கேட்டு கேட்டு தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். பண்றையா இல்ல தலைசி விடுட்டுமான்லாம் நம்ம பேசினதே கிடையாது. எப்பவா இருந்தாலும் நிறைய கேள்வி கேட்கறதுக்கு தூண்டி இருக்கும், கேப்பா. அவரவர் தம தம தரிவரி வகை வகைன்னு அழ்வார் சாதிக்கலையா, அது கேட்டு கேட்டுத்தான். ஆளாளுக்கும் ஒரு சம்பிரதாயம், ஒரு சபா இருந்தாலே பத்து பேர் இருந்தால் பத்து செயலாளர் பத்து பொருளாளர் பத்து தலைவர் இருப்பா, அங்கத்தினரே பத்து பேர் தானே சுவாமின்னால், ஒத்தொத்தருக்கும் பதவி வேண்டும் இல்லையோ, ஏன்னா அவரவருக்கு ஒவ்வொரு ஞானம் இருக்கு, ஒவ்வொரு வகையான சிந்தனை ஆற்றல் இருக்கு, இப்படி பண்ணணும்னு ஒருத்தர் சொல்லலாம், அப்படி பண்ணணும்னு ஒருத்தர் சொல்லலாம். இதெல்லாத்தையும் நம்ம ரொம்ப தடுத்ததே கிடையாது. பாரத தேசத்துக்கு ஜனநாயக முறை எப்பவுமே உண்டு, ஜனங்கள் நாயகன், இவரும் யோசிக்கலாம் அவரும் யோசிக்கலாம். இப்ப நம்ம ஒண்ணும் புதுசா கருத்து சுதந்திரம் இருக்கா பேச்சு சுதந்திரம் இருக்கான்லாம் கவலைப்பட வேண்டாம், எல்லாருக்கும் எல்லா சுதந்திரமும் உண்டு, யாரும் எதை பற்றியும் பேசலாம். அதை பத்தியெல்லாம் ஆறு கவலைப்படுறதாவும் தெரியல. இப்போ இவ்வளவு பெரிய தேர்தல் நடந்தது, இவர் தப்பா பேசிட்டார் அவர் தப்பா பேசிட்டார், உடனே பிடிங்கோ உடனே பிடிங்கோன்னால், ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க நன்னா பாக்கலாம், அந்த தேர்தல் முடியற வரைக்கும் அப்படி சாக்கு போக்கு சொல்லிட்டு இது தப்பு அது தப்புன்னு வாழை தவிர ஒத்தரை கூட்டு ஒரு விசாரணை பண்ண மாட்டான். தேர்தல் முடிந்த பிறம் நாள் அவெல்லாம் பெரிய பெரிய பதவிக்கு வந்தாச்சு சுவாமி, இனிமே போய் விசாரணை பண்ண முடியுமா, அத்தோட முடிஞ்சே போடும். அப்ப இவர்கள்லாம் கேட்கலையானால் என்னவும் பேசலாம், எப்படியும் பேசலாம், யாரையும் பேசலாம். அப்ப கருத்து சுதந்திரத்துக்கு என்ன குறைவு? இப்போ நிறைய இருக்கு, அதனால இல்லேன்னு நினைச்சுக்கவே வேண்டாம். நாம தான் என்ன செய்தியை கேட்கிறோம், அந்த செய்தி உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா, சரியா பேசுறாளா, யார் பேசுறார்கள், பேசுறவளுக்கு கொஞ்சமான ஆதரவு உண்டா, நியாயவாதி தானா, இதெல்லாம் பார்த்து நம்ம தான் எடுத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு செய்தி என்னென்னமோ இருக்கும், அதுவும் புஸ்தகங்களா, பூர்வாச்சாரியர்கள் புஸ்தகங்கள்ங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட பதினஞ்சாம் நூற்றாண்டோட முடிஞ்சது, சரி போனா போறது ஒரு பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது, அதுக்கப்புறம் எத்தனையோ புஸ்தகங்கள் வந்திருக்கேன்னால் ரொம்ப ஜாகிரதையா படிக்கணும். ஏன்னா அதெல்லாம் அனுவாத புஸ்தகங்களா இருக்கும், அநேகமா மொழிபெயர்ப்பு புஸ்தகங்களா இருக்கும். அப்ப படிக்கும்போது இவர் வாசிச்சவர் தானா, ஒரு குரு பரம்பரையில கொஞ்சம் அடிபணிஞ்சு கற்றிருக்கிறாரா, தன் அபிப்பிராயம்னு சொல்லாமல் இது பூர்வர்களுடைய அபிப்பிராயம்னு சொல்றாரா, பேச்ச நம்பலாமா, எவ்வளவு வடிகட்டி நம்பணும், இதெல்லாம் தெரிஞ்சுன்னு தான் நம்ம படிக்கவே போகணும். அதுவும் இப்ப எல்லாமே ஊடகங்கள் ரொம்ப வளர்ந்து இருக்கிற நாள், ஒரு தட்டு தட்டுட்டோம்னா எல்லாருக்கும் உடனே போய் சேர்ந்தோம், எல்லாரும் படிச்சுருப்பா, உண்மையா இல்லையானால் தெரியாது. எத்தனை சண்டைகளை கலப்பி விட்டுருவா தெரியுமோ, அந்த கோயிலில் சண்டையாம் அப்படின்னு நடந்திருக்குமா நடக்கிறையா கூட தெரியாது, ஆனா அப்படின்னு போட்டுடுவாள் என்னால். அப்ப என்ன ஆறுது, மெதுவா அப்படி எனக்கு இருக்கிற ஒரு பயத்தை சொல்றேனே, மெதுவா மெதுவா என்ன ஆயிடும்,
எதையுமே யாருமே நம்ப வேண்டாங்கிறதுல ஆயிடும். எல்லாத்தையும் நம்புவோம்னு போவோம்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அதை நோக்கி போக மாட்டோம். எப்ப இதுவும் இல்லையா, இதுவும் பொய்யா, இதுவும் பொய்யான்னு சொல்றாளோ இல்லையா, அப்ப போக போக ஆக மொத்தத்துல இது எதையுமே நம்ப வேண்டாம் போல் இருக்குனால் கடைசியில் அது பெரியவாச்சான்புள்ள நம்புள்ள வரைக்கும் போய் நிற்கும். அப்ப அதெல்லாமும் நம்பலாமா வேண்டாமாங்கிற கேள்வி வந்துடும். இன்னைக்கு யாரோ தப்புந்த வருமாக பேச போக எழுத போக அதை நம்பிக்கை வேண்டான்னு சொன்னோம்னால் அப்ப எதையுமே நம்ப வேண்டும். இப்ப ஒரு மாதிரி ஆயிடுத்தே, செய்தித்தாள் எடுத்து பார்த்தால் எதோ தப்பு தப்பா இருக்கு சுவாமி, எங்கெங்கெல்லாம் கொலை கொள்ளை கற்பழிப்பு அது விபத்து இதுதான் இருக்கு. மொத்தத்துல செய்தித்தாளே வேண்டாம் போட்டு. எத்தனை விஞ்ஞான முன்னேற்றங்கள் இருக்கு, அதெல்லாம் வரவே வராது. வந்தாலும் 16வது பக்கத்துல மூலையில இருக்கும். ஆனா பேசுறது மட்டும் எப்படி பாரத தேசம் முன்னேற போறது முன்னேற போறதுன்னு கேட்பாளே தவிர, ஆனா எங்க முன்னேறி இருக்கிறதோ அதை எங்கேயானு போடுவாளானால் அது வரவே வராது. எதுக்காக சொல்ல வந்தேன், இனி எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் அதை கொஞ்சம் பூதாகாரமா ஆக்கினோம்னால் எல்லாருக்கும் பிடிக்கிறது. எல்லாருக்குமே தெரியறது அது அன்னி ராத்திரி தூக்கத்தோட மறந்து போயிடுறோம்னு. மறுநாள் கார்த்தாலும் அதை யாரும் ஞாபகம் வச்சுருக்கிறது இல்லை. திரும்பி போனோம்னா எல்லா இடத்துலையும் அது தொலைக்காட்சியில போட்டு பார்த்தா ஓவோன்னு ஒரே சத்தமா இருக்கும், 10:30 வரைக்கும் போகும். அத்தோட தூங்கி போட்டோம்னால் அவ்வளவுதான், சுத்த பிரபுத்த நியாயமே கிடையாது. சாதாரணமா சொல்றது தூங்கி விட்டால் பிராமணன் நன்னா தூங்கி கார்த்தால் எழுந்தாலோ பைத்தியமே பிடிச்சா கூட பிராமணன் பித்தேறினாலும் ஓத்து சொல்லுமா போலேன்வா. பைத்தியமே பிடிச்சா கூட இஷயத்தோர்ஜேத்தோ சரியா சொல்லணுமா, அவன் வேதாத்தியானம் பண்ணியிருந்தானா அது மட்டும் தப்பாதுன்னு. ஆனா நமக்கு இப்ப சொல்லி கொடுக்கப்படுறதே தூங்கி விட்டுனா முத நாள் படிச்ச செய்தியை மறந்துடுங்கோ, அப்புறம் அதுல ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் சக்கேன்னு விடுறமோ இல்லையோ. அத போல நமக்கு மெதுவா என்ன ஆயிடும், எதையுமே நம்ப வேண்டாமோன்னு ஆயிடும். ஆயிட்டால் அப்பா அம்மாவிடத்துல இருந்துதான் முதல்ல குருவா நம்ம இந்த சந்தேகங்கள் எல்லாம் தெளிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும், எப்படி வழக்கேத்தனம்ங்கிறதுல இருந்து வேஷ்டி உடுத்திக்கணுங்கிறதுல இருந்து ஏங்கிற கேள்விய பெற்றோர் இடத்துல தானே கேட்டாகணும். ஆனா இப்ப எடுக்கிற சேவை பெற்றோர் சொன்னார்னு நீ நம்ப வேண்டாம், உனக்காக யோசித்துக் கொள்ளுன்னு ஊடகத்துல எழுதி விடுறான். அப்ப அந்த பிள்ளை என்ன பண்ணும், இப்போ தெரிஞ்சதுக்கு ஒரே குரு அப்பா அம்மா தான் அந்த குழந்தை பார்க்க போறதே, அவர் சொன்னதை நீ கேட்க வேண்டாம்னுட்டால் ஆரம்பத்திலேருந்து குழப்பம் வரும் பாருங்க. அப்ப உனக்கு உனக்குன்னு தனி தனியினால் அப்ப ஒண்ணு செஞ்சிருக்கணும். பெரும்போதே இந்த குழந்தையினிடத்துல அனுமதி வாங்கிட்டு பெற்றிருக்கணும். பெற்ற பிற்பாடு உனக்கு பால் ஊட்டலாமா வேண்டாமான்னு அதுவும் கையெழுத்து வாங்கிட்டு பால் கொடுத்துருக்கணும். அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ சொல்லு, கையெழுத்து போடு, வேணும்னா மருத்துவமனைக்கு தூக்கின் போறேன், இல்லைன்னா இப்படியே இரு என்ன பண்றியோ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்பெல்லாம் மட்டும் அது எப்படி குழந்தைக்கு உரிமை இல்லையான்னு அப்ப அதுக்கு ஒரு கோட்டி வருது. குழந்தையினுடைய உரிமையை காப்பாற்றுகிற கோட்டி ஒண்ணும், ஆனா பெற்றோர் உரிமையை காப்பாற்றுற கோட்டி வரவே மாட்டேங்கிறது. எல்லாருக்கும் ஒரு உரிமை கோட்டி இருந்தா அவருக்கு வேண்டாமா? ஆனால இது சின்ன வயசுல இருந்து எப்ப தாய் தந்தையரை பார்த்து வளர்ந்து இருக்கிறதோ அவர்கள் இடத்துலதான் கேள்வியே கேட்கணும். அடுத்தது ஆச்சாரியனிடத்துல கேட்டுக்க போறோம், அப்புறம் சக மாணவர்களிடத்துல கேட்கறோம், அப்புறம் வயசான பிற்பாடு கூட வசிப்பவர்களிடத்துல கேட்க போறோம். தானே காலம் போக காலம் போக நமக்கு இருக்கிற அனுபவம்ங்கிறது கடைசி கால் பங்க சொல்லி கொடுக்கும். ஆச்சாரியாது பாதமாதத்தேன்னு சொல்றோம் இல்லையா, ஆச்சாரியனிடத்திலிருந்து கால் பங்க வாங்கிக்கிறோம், கூட படிக்க மாணவனிடத்திலிருந்து கால் பங்கு வாங்கிக்கிறோம், மக்களிடத்திலிருந்து கால் பங்கு வாங்கிக்கிறோம், ஒண்ணுமே இல்லை வாழ்க்கை வாழ்ந்த அனுபவத்துல கடைசி கால் பங்கு தெரிஞ்சுப்போம். இப்படித்தான் மெதுவா தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப கேள்வி ஏன் ஏன் ஏன்னு போட்டிருக்கலாமே தவிர இது இத்தனைக்கும் பதில் 10 வயசு பிள்ளைக்கோ 30 வயசுக்காரருக்கோ தெரியாது. அது மெதுவா சட்டப்த பூர்த்தி ஆகி சதாபிஷேகம் ஆனால்தான் முக்காவாசி கேள்விகளுக்கு பதில் தெரியும். அப்ப எல்லாமே பிறந்த உடனே தெரிஞ்சிடும். இப்பவே எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு நடக்கணுங்கிறது நடக்க போறது இல்லை. அந்த எண்ணம் ஏன் தெரியுமா வருது, ரொம்ப சின்ன வயசுல அதிக சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சுடுற. இப்போ அது பதவி உயர்வெல்லாம் பார்க்க போனால் 30வது வயசுக்கு பெரிய பதவி கிடைக்கிறது, 40க்கு தலைவர் பதவியே கிடைச்சுடுறது. அப்புறம் எங்க போறது, மேல போறதுக்கு ஒண்ணு இல்லையே. மனிதன் சௌஸ்தமா தூங்கணும்னால் இனி நான் முயற்சி எடுத்து நாளைக்கு முன்னுக்கு வரலாம்ங்கிற எண்ணம் இருக்கணும். அது ஒருவேளை அந்த நிலையை நாம அடைஞ்சுட்டோம்னு வச்சுங்க, மேல மேல பார்ப்போம். வைகுந்தத்துல இவனுக்கு ஒண்ணு விருப்பம் இல்லை, இவனுக்கு நம்பிக்கையும் இல்லை, அப்ப வேலை பார்க்கிற இடத்துல மேல போகணும்னு தோணும். 40க்கே தலைவர் ஆயிட்டார், எங்க போவார், மெதுவா மன அழுத்தத்துல கொண்டு போய் விட்டுடும். இதுதான் பல இடத்துலயும் இப்ப நடந்துட்டு இருக்கு. அப்ப அடுத்தடுத்து வளர்றதுக்குன்னு இடம் இருக்கணும். அந்த நாள்லயே துணை தலைவர் ஒருத்தர் இருப்பார், துணை தலைவர் ஒருத்தர் இருப்பார், உப தலைவர் ஒருத்தர் இருப்பார், கூடுதல் தலைவர் ஒருத்தர் இருப்பார். இப்படி எதுக்கு தெரியுமா வச்சிருக்கார், கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்போம், கொடுத்தா 4 வருஷத்துக்கு ஒரு தரம் வந்தா கொஞ்சம் திருப்தியா இருந்து போறோம் இல்லையா. இப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நேர தலைவர் இருக்கார், தொண்டர் இருக்கார், அப்படியே மாத்தினா தலை. அப்புறம் என்ன பண்ணுவார்,
தெரியாது முழிக்கிறோம் அதனால அடிக்கடி நம்ம சீக்கிரமா அந்த தசையை அடைஞ்சு விட்டதனால் மேல திருப்தி படுறதுக்கு நமக்கு வழியே தெரியாது படுறது அப்போ கேட்டாலும் பதில் கிடைத்தாலும் பண்றதுக்கு தோண மாட்டேங்குது இன்னொன்னு 58-60 வயசு ஆயிடுத்துனால் கண்டிப்பா ஓய்வுன்னு அப்ப எடுத்திருந்தாலும் இல்லையோ இப்ப அப்படியும் இல்லை அந்த வேலை பார்க்கிறவர்கள் இடத்திலேயே நீங்களே இன்னும் கொஞ்சம் நாள் பண்ணுங்களேன் உங்களுக்கு நாங்க மொத்தமா ஒரு சம்பளம் போட்டு கொடுத்துட்றோம் அதெல்லாம் மத்ததெல்லாம் இல்லாட்டா கூட அப்படின்னா சரி நான் அதுக்கு போய் சேர அது மெதுவா 60-65 வரைக்கும் ஓடி போடுறது இப்போ இல்ல மேல் நாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா 70 வயசு வரைக்கும் வேலை உண்டான் அதனால நம்ம நாட்டிலையும் பண்ணலாம் என்னால் அந்த நாட்டுல இருக்கிறதே ஸ்ரீரங்கத்துல பாதி ஜனத்தொகை அதனால வேற வழி கிடையாது ஆள் கிடையாது எல்லாரையும் வச்சு வச்சு இழுத்துட்டு இருக்கா நமக்கு என்ன இப்ப ஆளா இல்ல இப்போ எல்லா இடத்துலயும் எல்லாரும் இருக்கும் அடுத்த தலைமுறையினருக்கு இடம் கொடுத்தா தானே உண்டு அப்படின்னு நம்ம வெளில வரணும் ஏன் வரணும்னா 58 வயசுக்கு அப்புறமாவது ஏங்கிற கேள்வியை கேட்டு அதையும் ஆன்மீகத்துல கேட்டு பதில் பெற்று கொண்டு நாம நடக்கணும் இல்லையா அதனால இந்த கேள்விகள்ங்கிறது யாரும் தடுக்கல தாராளமா கேட்கலாம் ஆனா கொஞ்சம் அந்த கேள்வியை கேட்டுட்டு நேரம் செலவழிக்கணும் அதற்கு பதில் கிடைச்சதுன்னா ஆமாம் பண்ணுவேன் அதை பத்தி சிந்திக்கிறேன்னு சொல்ல வேண்டும் இல்லையோ அதுதான் அன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற வித்தியாசம் அதனால அடுத்த தலைமுறைங்கிறது கேட்க கூடாதுன்னு சொல்லல கேட்கணும் அதற்குரிய நேரத்தை ஒதுக்கி கேட்க வேண்டும் ஒரு சில சாதாரண விஷயங்கள் எப்படி இருக்குங்கன்னு சொல்றேன் அப்புறம் கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி நாளைக்கும் கொஞ்சம் சாதாரண விஷயங்களும் என்னன்னு சொல்றேன் கட்டத்தையும் அப்புறம் சொல்றேன் ஏதாவது ஒரு நாள் சாதாரண ஒரு நாள் கட்டம்னு வச்சிருந்தா கட்டமான அன்னைக்கு வரமாட்டேன்னுட்டா அதனாலதான் சரி கொஞ்சம் சின்ன சின்னதான கேள்விகளையும் வச்சுப்போம் ஆனா இந்த சின்ன கேள்வியோட எந்த தசையில தலை வச்சு படுக்கிறதுங்கிற கேள்வியோட முடிச்சுட்டோம்னு வச்சுங்க அப்புறம் பிரம்ம ஜானத்தை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாது போடும் அதனால சாமானிய கேள்வியும் பார்ப்போம் விசேஷ கேள்விகளும் பார்ப்போம் ஒன்னு சின்ன விஷயம் துளசி எடுத்து போய் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றோம் இல்லையோ அதை என்னைக்கு பறிக்கலாம் ஏன் பறிக்கலாம் பறிக்க கூடாது எதுங்கிறதையும் சொல்றேன் கேள்வி அது இல்லையே கேள்வி ஏனோ இல்லையோ ஏன்னா பண்ணுன்னு சொல்லிவிட்டா தான் இப்ப மாட்டேங்கிறாளே அதனால என்ன பண்ணணுங்கிறதையும் பார்ப்போம் ஏன் பண்ணணுங்கிறதையும் பார்ப்போம் அமாவாசை அன்னைக்கு அநேகமா எல்லாரும் திருவாராதனம் பண்றோம் நித்தியமே திருவாராதனம் பண்றோம் 365 நாளும் பண்றோம் அப்ப பண்ணணும்னால் தர்ப்பண காலத்தன்னைக்கு நாம துளசியை பரிகிரகம் பண்ணலாமா அமாவாசை அன்னைக்கு பறிக்கலாமான்னால் கூடாதுங்கிறது ஏன் அவனுக்கு பறிக்க கூடாது அப்படி சந்திரனுடைய கலைகள் தேஞ்சின்று தேஞ்சின் வந்து கடைசி கலை இல்லையோ அடுத்த நாள் தானே பிரதமம் வரப்போறது அப்ப அந்த கிருஷ்ணபக்ஷம் வந்து கடைசி கலை எல்லா செடி கொடிகளுடைய நுனீரை தான் சந்திரனுடைய கடைசி கலை இருக்கும் அதனால செடியோ கொடியோ எதுவோ கிள்ளாதே அமாவாசை கிள்ளினியானால் அந்த சந்திரனுடைய கடைசி கலைய கிள்ளின குற்றம் வந்துடுறது அப்ப அவர் மறுநாள் என்ன செய்தார் சூரிய பகவான் தனக்கு இருக்கிற கிரணங்களாலே மறுபடியும் அந்த கலையை மெதுவா வளர்த்துட்டு போவார் அது பௌர்ணமி வரைக்கும் போகும்னு வச்சுக்கோ இத போல ஷோடசகலா பரிபூர்ணமான சந்திரமண்டலம்னு சொல்லுவோம் 16 கலைகள் நிரம்ப பெற்றிருக்கும் அந்த கலையெல்லாம் குறைஞ்சின் வந்து நிற்கும் துண்டவன் பிறையன் துயர் தீர்த்தவன் அஞ்சிறைய வண்டுவாழ் பொழில் சூழ் அரங்கநகர் மேயவப்பன் அண்டரண்ட பகிரண்ட தொருமாநிலம் எழுமால் வரை முற்றுமுண்ட கண்டம் கண்டீர் திருப்பாணாழ்வார் அமரநாதிபிரான் அந்த பாடியிருக்கார் அதுல சொல்லச்சே துண்ட வெண் பிறையன் துயர் தீர்த்தவன் ஒரு பாடம் துண்ட வெண் பிறையின் துயர் தீர்த்தவன் இன்னொரு பாடம் ரெண்டு பாடம் உண்டு பிறையன்ன யாரு பிறையின்ன என்ன பிறைங்கிறது சந்திரன் துண்டவெண் பிறையன் சந்திரனை தன் தலையிலே கொண்ட சந்திரமௌலீஸ்வரர் சிவபெருமான் துண்டவெண் பிறையன் துயர் தீர்த்தவன்னால் சிவனுடைய ஹரசாப விமோசன பெருமாள் உள்ள சயனிச்சிருக்கார் அப்படிங்கிறது முதல் அர்த்தம் துண்டவெண் பிறையின் துயர் தீர்த்தவன்னால் சந்திரனுக்கே வந்த சாபத்தை போக்கினார்னு அர்த்தம் சந்திரனை தன் தலையிலே கொண்ட சிவனின் சாபத்தை போக்கினார் பிறையன் துயர் தீர்த்தவன் பிறையின் துயர் தீர்த்தவன்னால் சந்திரனுக்கே அவர் மாமனார் சாபம் கொடுத்துட்டார் தக்ஷ பிரஜாபதி பிறந்தார் அவருக்கு 27 பெண்கள் 27 பெண்களையும் சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அதுல ரோஹிணி தேவியின் இடத்துல மட்டும் அவனுக்கு விசேஷ காதல் மத்த 26 பேரை உதாசீனப்படுத்திட்டார் அது கண்டு மாமனாருக்கு கோபம் உன்னுடைய கலைகள் எல்லாம் க்ஷயமாக கடவுதுன்னு சபிச்சுட்டார் அதனாலதான் அது ஒவ்வொன்றா குறைஞ்சதே வர்றார் அவர் அதுக்கப்புறம் கடைசி நாள் அன்னைக்கு வந்துட்டு சூரியன் பார்த்து இவர் க்ஷயம் அடைஞ்சு விட்டார்னா அதுக்கப்புறம் எப்படி உலகம் வாழும் குளிர்ச்சி வேண்டாமா சதி ஆக்லாதனேன்னு தாது சந்திரன் சொல்ற மொழியோ சதிங்கிற தாத்து ஆக்லாதகரம் குளிர்ச்சி ஏற்படுத்துறவர் நமக்கு சமாதானம் கொடுப்பவர் அதுக்கு அர்த்தம் அப்ப அப்படி பண்ணணும்னா நம்ம சந்திரனை வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் சூரிய பகவான் மறுபடியும் வளர்த்து கொடுக்கிறார் இந்த சந்திரன் த
தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்குறதுக்காக இங்கு வந்து புஷ்கரணியில தீர்த்தமாடினார். அதனாலதான் அது சந்திர புஷ்கரணி. இதை சந்திர புஷ்கரணின்னு சொல்லிக்கிறோம். என்ன க்ஷயரோகத்தை போக்கும் புஷ்கரணி. அப்ப துண்டவன் பிறையின் துயர் தீர்த்தவன் அஞ்சிறைய வண்டுவாழ் பொழில் சூழ் அரங்கநகர் மேயவப்பன். அந்த சந்திரனுடைய கல தேஞ்சத்தை இவர் தான் போக்கினார்னால் இப்பவும் தேஞ்சின்றிருக்கு வளர்ந்துருக்கேனால் அது பூமி எப்படி சுத்துகிறதோ அதனுடைய சுற்றலின்படி நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது அர்த்தம். போ அப்ப 15 நாள் வந்து அமாவாசை அன்னைக்கு ஒரே ஒரு கலம் மிச்சம் இருக்கா, அதனால் செடி கொடிகள் இடத்திலிருந்து பறிக்காதே. அதனை பறிக்க போனியானால் அதனுடைய கலையை போக்குற குற்றம் உனக்கு வரும்னால் யாரோ ஒருத்தர் தெரியாத பறிச்சுட்டார். இப்ப சந்திரன் போயிட்டாரான்னு நீங்க கேட்கலாம். இப்படித்தானே இப்பெல்லாம் கேள்விகளே வருது. இப்போ ஏன்னா இப்ப நான் சொல்லிட்டேன், சொன்ன உடனே அப்ப நான் பறிச்சு காட்டுறேன் பாருங்க கிடுகிடுன்னு போய் மூலையில வளர்ந்துருக்க ஒரு செடியை பறிச்சுட்டு அதனால சந்திரன் இருக்காரு நீர் என்னமோ சொன்னீரே பொய்யா போல் இருக்கேன்னால் இதுதான் இன்றைய கேள்வி. நீ எப்படி கேட்பாள்னா இப்படிதான் கேட்டுருவா. ஆனா அது ஏன் நடக்க மாட்டேங்கிறதுனால் நம்ம ஒத்தரை நம்பி சந்திரனை பகவான் வச்சிட மாட்டார். ஏன்னா அவருக்கு உலகத்தை ஓட்டி ஆகணும். இந்த ஒரே ஒருத்தன் பைத்தியகாரத்தனமா எத்தியோ போய் பண்ணிட்டு வர போறாங்கிறதுக்காக அதையே நம்பி வச்சிருவாரா? அப்பனா இந்த சட்டமே வேண்டாமே சுவாமி, என் ஒத்தரை நம்பி இல்லையோ இல்லையோ. அப்ப நான் பறிச்சாலும் பறிக்காட்டாலும் ஒன்னாகாது இல்லையா, ஆகவே பறிச்சுட்டு போறேனே. பின்ன எதுக்கு இந்த சட்டம் வைக்கப்பட்டிருக்குன்னு வேணும்னு கேட்போம். இப்போ ஏன் வைக்கப்பட்டிருக்குன்னா சட்ட திட்டத்துக்கு உட்படுகிற தன்மை முதல்ல நம்ம கிட்ட இருக்கான்னு பரீட்சித்தாகணுமே. ஏன்னா எதுவா இருந்தாலும் சட்டத்துக்கு உட்படுறானா அப்படின்னா தான் இவன் கேட்கறத கொடுக்க முடியும். அது இந்த லோகத்து ஐஸ்வர்யமா இருக்கட்டும் அல்லது பாரலோகிகமான ஐஸ்வர்யமா இருக்கட்டும் அபவர்க்க பிரதோஹரிஹி அபவர்க்கமான மோட்சானந்தத்தையே கொடுக்கறதா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நம்ம சட்டத்துக்கு உட்பட்டத்தானே, சொன்ன பேச்சின்படி கேட்டத்தானே, அந்த பேச்சின்படி கேட்கத்தான் இந்த பரீட்சை எல்லாம் வச்சிருக்காரு. இதோ திருத்தக்கூடாதுன்னு சொல்றேன், திருத்தினானா இல்லையான்னு பார்ப்போம். பறிக்க கூடாதுன்னு சொல்றேன், என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்படித்தான் விளக்கேத்தன்னு சொல்றேன், என்ன பண்றான்னு பார்ப்போம். கிழக்கையோ வடக்கையோ நின்றுதான் ஆச்சமனம் பண்ணணும்னு சொல்றேன், என்ன பண்றான்னு பார்ப்போம். இதெல்லாம் பெருமான் அழகா விரிச்சு வச்சிருக்கிற வலை. இதிலே நாம எங்க காலை வைக்கிறோம் எங்க போறோங்கிறது முக்கியம். இது எல்லா இடத்துலயும் கீழே எப்படி ஓட்டாஞ்சில்லா கண்ணாடியா போட்டு வச்சுட்டு கொஞ்சம் அந்த கண்ணாடி சத்தம் வராத நடந்து போம்பாரும். இப்படின்னுட்டா சத்தம் வராத நடந்தா ரத்தம் வந்துடும், ரத்தம் வரி முடிக்குன்னா சத்தம் தான் வரும். இப்போ அப்படித்தான் இருக்கிற மாதிரி இந்த சம்சாரத்துல ஜாகிரதையாத்தான் இருக்கணும். அதுல எத்தனையோ எளிமைப்படுத்தி பெருமாள் வச்சிருக்கார். ஆக நாம செய்யும் போது இந்த கேள்விக்கு அர்த்தம் இல்லை. இன்னொன்னு சொல்றேனே, மந்தேகர்கள்னு இருக்கா, ஆகாசத்துல வந்து சூரிய பகவான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரோ இல்லையோ, அவருடைய பிரயாண கத்தியை தடுக்கிறதுக்காக சில ராட்சசர்கள்லாம் வருவா, அவர்களை போக்கணும், அவர்கள் சக்திஹீனர்களை ஆக்கணும். அதுக்காக பிராமணர்கள் சந்தியாந்தனம் பண்றோம் பாருங்க. அந்த சமயம் அர்க்ய பிரதானம் சொல்றல, அர்க்யம் விடுறச்சே அதுக்கு இருக்கிற அந்த தீர்த்தம் கீழே விழும்போது அதனுடைய சக்தி வஜ்ராயுதத்தினுடைய சக்தியை பெற்று அந்த ராட்சசர்களை போய் அழிக்கும். அழிச்சுட்டா தான் சூரியனுடைய தேர் மேல ஓடும், இல்லைன்னா அந்த சூரியன் தேர் தடைப்பட்டு நிற்கும்னு தர்மசாஸ்திரம் சொல்லி கொடுத்து. இதை படிச்சவன் சொன்னான், எல்லா பூணல் போட்டவனும் சந்தியானம் பண்றானா சுவாமி? பண்ணல என்னால் பின்ன சூரியன் நகர்றாரே. நீர் தானே இப்ப சொன்னீங்க கேள்வி எப்படிங்கிறதுக்காக முதல்ல உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். இப்போ அப்ப நான் பண்ணல சூரியன் நகர்றாருன்னு பண்ணாதவன் சொன்னான். பண்ற ஒரு பிள்ளை சொன்னான், நான் தான் நேத்தே அர்க்கப்பிரதான விட்டு அவனை கொண்டுட்டேனே, இன்னைக்கு அர்த்தாலும் இருக்க மாட்டானே, நான் ஏன் பண்ணணுங்கிறான். பண்ணவனும் கேள்வி கேட்கறான், பண்ணாதவனும் கேள்வி கேட்கறான். நான் எப்ப அர்க்கியம் விட்டுட்டேனோ நேத்து சாயங்காலமே அவர் போயிட்டாரோ இல்லையோ, போன பிற்பாடு இன்னைக்கா இருந்தாலும் அந்த ராட்சசன் எங்கே வந்தார்? அப்ப இது ஏதோ கதையா இருக்கு சுவாமி, பெரிய பூதம் கதையா இருக்குது. ஆனால் இது உண்மை ஆட்கள போல் இருக்குன்னு ஆர்வத்தர் எழுதுவார். சூரியன் போகிறாராம், அது பூமி சுத்துறதா சூரியன் சுத்துறதா, அறிவியலுக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஒரே வித்தியாசம். இந்த பாரதத்திலே இப்படித்தான் ஏதோ பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் வச்சுன்னு பேசிடுவார்கள், அதெல்லாம் அறிவியல் பூர்வமா சிந்திக்கணும்னு ஆர்வத்தர் எழுதுவார். எழுதுறவர் விஞ்ஞானியா இருக்க மாட்டார், அவர் யாரோ தரா இருப்பாருன்னு வச்சுங்களேன். நிஜமா விஞ்ஞானிகளை போய் கேட்டு பாருங்க, இந்த கொற்றவையெல்லாம் அவர் எழுதவே மாட்டான். அவர்களுக்கு அவ ஒழுங்கா சந்தியானம் பண்ணிட்டு இருப்பா. அவர் விஞ்ஞானின்னு சொல்றீரென்னால் இந்த சூரியனை பிரார்த்திச்சுதான் சுவாமி கண்டே பிடிச்சேன் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். இப்ப இந்த ஆப்பிள் பழம் விழுந்த கதையை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க முடியல, கீழே ஒருத்தர் படுத்திருந்தார், மேலேந்து அந்த பழம் விழுந்துருத்து விழுந்த உடனே அவர் கண்டுபிடிச்சிட்டார் புவியீர்ப்பு சக்தி இதுதான் விட்டுப்போம். பழம் புதுசாவா விழுந்தது அன்னைக்கு இல்ல, இந்த சுவாமி பிறந்த அன்னைக்கு தான் பழமே விழ ஆரம்பிச்சுதா? அப்படி இல்ல, ரொம்ப நாளா விழுந்துன்னு தான் இருக்கு. இப்போ அப்ப மற்ற எத்தனையோ பேர் தங்க பக்கத்துல பழம் விளைச்சே கண்டுபிடிச்சிருக்கலாமே, இப்ப அவர் என்ன தெரியுமோ எழுதினார், அது எப்படி நான் தான் இந்த பழத்தை விளைச்சே புவியீர்ப்பு சக்தி கண்டுபிடிச்சேன்னு யோசிச்சு பாக்கிறேன்னு தெரியலேன்னு விட்டார். எத்தனையோ பேர் கண்டுபிடிச்சிருக்கலாமே, எல்லாரும் யார் பழத்தை தூக்கி போட்டிருந்தாலும் அது கீழ் விழுந்திருக்க போறது, அவர்களுக்கெல்லாம் தோணல. ஆனா ஒரு விஞ்ஞானிக்கு தான் தோன்றதுன்னால் இது கீழே விழுந்தது புவியீர்ப்புங்கிறது விஞ்ஞானம்,
ஆனா கீழே விழுந்தது புவியீர்ப்புங்கிறத நான் தான் கண்டுபிடிச்சேனே, இன்னூத்தம் பிடிக்கலையே, ஏன்னு தெரியலேங்கிறது மெஞ்ஞானம். ரெண்டுமே ரெண்டு பக்கம் இல்லையா அதுக்கு? இப்போ ஒரு பக்கம் புவியீர்ப்பு சக்தி அவர் கண்டுபிடிச்சிருக்கட்டும், இவர் ஏன் கண்டுபிடிக்கணும்? இதை தவிர முன்னாடி இருக்கிறவா பிடிச்சிருக்கலாம், பின்னாடி இருக்கிறவா பிடிச்சிருக்கலாம், தெரியாது. அதுல இருந்து அப்புறம் மாறுதலுக்கு இருக்கு இப்போ. அதனால எதையுமே இவ்வளவுதான் இந்த சம்சாரத்துல முற்றுப்புள்ளி வச்சிட முடியாது. அது என்ன இருக்கும்? நமக்கு தெரியாத இருக்கும், நமக்கு தெரியாத இருக்கும், இருக்கும். அப்ப அமாவாசை இன்னைக்கு அதுல கடைசியா தங்கி நிக்கிறதுனாலே வேண்டாம், கிள்ளாதே. அப்ப கிள்ளினா போயிடுமான்னு கேட்டேன், போகாது. நமக்கு வைக்கப்பட்ட பரீட்சை அது, நான் ஒருத்தம் பண்ணதுனால ஆயிட போறதா? நான் பண்றேனான்னு பாக்குறதுக்காக. அது கழகான ஒரு ஸ்லோகம் சொல்றார், ஆரவாரேச்ச சௌக்ரியேச்ச மன்வாதிஷு யுகாதிஷு நாகரேத்து துளசி பத்திரம் மத்தியான்ஹாத்து பரதோஹனி அஹனி. பகல் பொழுதிலே, மத்தியான பொழுதையோ அதை தாண்டின பொழுதிலேயோ துளசியை பறிக்காதே. இது எந்த நாளா இருந்தாலும், எந்த நாளா இருந்தாலும் மத்தியானத்துக்கு அப்ப உச்சியே ஆயிடுத்துனாலே பறிக்காதே. அப்ப உச்சி வெயில் தாண்டி எடுத்துனா துளசியை பறிக்காதே. அப்புறம் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை, யுகாதி, மன்வாதி, மாசப்பரப்பு, இது எதுலையுமே பறிக்காதே. இந்த ஸ்லோகம் தான் சொல்றது. ஆரவாரே செவ்வாய்க்கிழமை, சௌக்ரே வெள்ளிக்கிழமை, சுக்கரவாரம், ஆரவாரே சௌக்ரே ச மன்வாதிஷு யுகாதிஷு. மன்வந்தரம் தொடக்கம் நம்ம ஊர் பஞ்சாங்கத்துல போட்டிருப்பா, ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி இங்க பார்த்தோமே, எதெல்லாம் மன்வந்தரம் ஆதி எதுன்னெல்லாம் பார்த்தோமோ இல்லையோ. அப்ப மன்வாதிஷு யுகாதி, யுகாதி தெலுங்கு வருஷ பரப்பு, யுகாதிஷு நாகரேது. அதே போல நாலு யுகம் இருக்கே, கலியுக ஆரம்பம், துவாபர யுக ஆரம்பம், கலியுகாதி, துவாபர யுகாதி, திரேதா யுகாதி, கிருத யுகாதி போட்டிருக்காள். அந்த யுகாதியில் எல்லாமும் பறிக்காதே. ஆரவாரேச்ச சௌக்ரேச்ச மன்வாதிஷு யுகாதிஷு நாகரே துளசி பத்திரம் மத்தியான்னாத் பரதோஹனி. இப்ப ஒரு கேள்வி வரும், அப்படின்னால் யாத்தயாமம்ங்கிற குற்றம் வராதோ? எந்த பொருளாக இருந்தாலும் ராத்திரி பறிச்சியானால் கார்த்தாலைக்கு வைக்கக்கூடாது, கார்த்தால பறிச்சா சாயங்காலத்துக்கு வைக்கக்கூடாது. ஒரு ஜாமம் தாண்டினாலே பொருளுக்கு குற்றம் வரும், முக்கியமா சாப்பாட்டுக்கு நிச்சயம் குற்றம் வரும். மற்றதெல்லாம் வச்சுக்கிறோமோ இல்லையோ, அது ஒரு யாமம் சொன்னீரா ஒரு வாரம் சொன்னீரா என்று நீங்க கேட்டுடலாம் போ. ஏன்னா நம்ம வச்சிருக்கிற பொட்டியில ஒரு வாரம் வரைக்கும் தாங்கிறது, அது என்ன ஆழமான குழு குழு பொட்டியா இருந்தா மாசக்கணக்கிலையும் தாங்கும், நம்மளே உட்காண்டாலும் தாங்குமோனுமோ, அந்த அளவுக்கு பொட்டி வச்சுருக்கோம். அப்ப அதுக்குள்ள வச்சு சாப்பிடலாம் நிச்சயமா கிடையாது. அப்ப ஒரு ஜாமம் தாண்டி எடுத்துனால் 30 ஜாம், பகல் பொழுது 3 ஜாமம், ராத்திரி பொழுது 3 ஜாமம் வச்சுங்களேன், இப்ப மொத்தம் 6 ஜாமம். அப்படின்னா 30 நாழிகை 30 நாழிகை, ஒரு 10 நாழி தாண்டி எடுத்துனாலே சாப்பிடக்கூடாதுங்கிற. 10 நாழி நாலு மணி நாழியா, 4 மணி நேரம்னு வச்சுங்களேன், அந்த 4 மணி நேரம் போனா போறது, கார்த்தால பண்ணிவிட்டா சாயங்காலத்துக்குள்ள முடிச்சிடணும், சாயங்காலம் பண்ணிவிட்டா ராத்திரிக்குள்ள முடிச்சிடணும். அப்படின்னா இப்ப இந்த புஷ்பத்தை கொய்து முத நாளே பறிச்சு வச்சுக்கணும்னு ஆறுது. அமாவாசை அன்னைக்கு நான் திருவாராதனம் பண்ணணும்னால் அதுக்கு முத நாள் பறிச்சுக்கணும், வெள்ளிக்கிழமை திருவாராதனம்னால் வியாழக்கிழமை பறிச்சு வச்சுக்கணும். அப்படி பறிக்கலாமா? அப்ப ராத்திரி இருந்த குற்றம் வராதோ? என்றால் துளசி பறிப்பதற்கு ராத்திரி யாத்தயாம குற்றம் கிடையாதுன்னு சட்டம் சொல்றது. நீ முதல் நாளே பறிச்சியானாலும் அதனால எந்த குறையும் இல்லை. வாடிடுமே, பெருமாளுக்கு வாடினது கூடுமான்னு கேட்டால் கூடும் அப்படின்னு தர்மம் ஒத்துக்கிறது. இப்போ அப்ப வாட்டமா இருக்கலாமன்னால், வாட்டந்தனிய வீசீரேன்னு பாட்டு இருக்கே, நம்ம ஆழ்வார்களுடைய பாசரத்தை பார்த்தால் அப்படி தர்மசாஸ்திர கணக்கெல்லாம் அதுல கண்டுபிடிச்சுடலாம். தாராயினும் தன் கொம்பதாயினும், இப்ப துளசியை கொண்டு வந்து வீசணுமா, ஆண்டாள் பிரார்த்தனை, பெரியாழ்வார் தகப்பனார் கூட இருக்கார், ஆண்டாள் ரொம்ப மனசைத்தில்யம் அடைந்து பெருமான் அனுகிரகம் கிடைக்கலையே, எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறாரோ அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறாள். அப்ப அவ மனசு அப்படி உடஞ்சு போனத்தை சரிப்படுத்தி ஆகணும். என்ன பண்ணி சரிப்படுத்தலாம்னால், துளசியை கொண்டு வந்து அவ முன்னாடி வீசினால் இது நாற்றத்துழாய்முடி நாராயணனுடைய துளசி அப்படின்னு சொல்லி எழுந்து உட்காந்துருவலாம். அந்த துளசி கிடைக்கலன்னு வச்சுங்களேன், அதனுடைய கொம்பு கிடைக்குமாங்கிறார். கொம்பு கிடைக்கல என்னால் தண்டு கிடைக்குமோ? தண்டு கிடைக்கல என்ன வேறாவது கிடைக்குமோ? வேர் கிடைக்கல என்னால் அந்த வேர் இருந்த மண்ணு கிடைச்சா கூட சரி, அத்தையாவது கொண்டு வந்து வாட்டந்தனிய வீசீரேனால். இப்ப இந்த பாசுரத்திலே எப்பவும் துளசின்னு சொல்றவர் துளசி, தண்டு, குச்சி, மண்ணு, வேறு எதுவா இருந்தாலும் சரின்னு சொல்றதுனாலே என்னைக்கும் முதல் நாள் குற்றம் இதுக்கு வராதுன்னு அர்த்தம். அப்ப ஒரு பக்கம் சாஸ்திரஜர்கள் உன்னை எழுதி விடுறா, இன்னொரு பக்கம் ஆழ்வார்கள் தமிழ் பாசுரமா உன்னை சொல்லுடுறா, சேர்த்து பார்த்தோன்னா ஓ இதைத்தான் தெரிஞ்சுட்டு அவ அப்படின்னு பாடியிருக்கா போல் இருக்கு. இத மத்த புஷ்பங்களுக்கு பாடுவாளோ? இப்ப இதே செண்பக மல்லிகையோடு செங்கழனி திருவாட்சி எண்பகர் பூவும் கொண்டேன்னு பாடினாரே, அப்ப அந்த 8 புஷ்பங்களுக்கும் யாத்தயாம குற்றத்தை தாண்டி பாடியிருப்பா பெரியாழ்வார்னால்,
எந்தெந்த காலத்துல மலர்ற புஷ்பம்னு அந்த பாட்டு கணக்குண்டு. நீங்க அந்த பூச்சூடல் பாசுரத்தை எடுத்து பத்து பாட்டு பார்த்துனால் வியாக்கியானத்துல இன்னென்ன புஷ்பம்னு வரச்சே, இது காலை புஷ்பம், இது பிராதகா புஷ்பம், இது உஷஸ் புஷ்பம், இது மாலை புஷ்பம், இது இரவு புஷ்பம். ஏன்னா இரவுல மலர்ற புஷ்பங்கள் இருக்கு, அதை இரவு தான் பழிக்கணும், பெருமாளுடைய அரவணை பிரசாதத்துக்கு தான் எடுத்துன்னு போகணும். அப்ப காலங்காரத்தால மலர்ற புஷ்பம் இருக்கு, அதை எடுத்துன்னு போய் பொங்கலுக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். பொங்கல் சமயத்துல மலர் இருக்கு, அது பெரிய அவசரத்துல கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். இப்ப எப்படி வச்சிருக்காருனால், அப்ப எப்படி இந்த புஷ்பத்துக்கு எல்லாம் யாத்தையாம குற்றம் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப அந்தந்த வேலையை அடுத்த வேலையை தாண்டி எடுத்துன்னு போக மாட்டேங்கிறா, அந்த குற்றம் துளசிக்கு கிடையாதுன்னு அர்த்தம் பாருங்க. அதனால நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலேயே துளசின்னு சொன்னா எப்படி வேணா எடுத்துக்கோ பண்ணிக்கோ, மற்ற புஷ்பமானதா காலங்காலத்துக்கு பாருன்னு சொல்ற பாருங்க. நம்ம இதை நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம். ஏன் தர்மசாஸ்திரம் எல்லாம் போய் ஆழ்வார்கள் பாடுவார்களா சுவாமி, அவர்களுக்கு ஏதோ பக்தி தான் தெரியுமானால், அந்த பக்திக்குள்ள அவர்களை அறியாமலே பெருமான் அவர்கள் திருவாக்களை உட்கார்ந்து பண்ணிடுவார். அவர் தானே என் நாவல் அப்பன், யாருக்கும் ஒண்ணு கொடுக்க மாட்டேன், என் நாவலின் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கலேன்னு சொல்றாருனால், அவரே எப்ப உட்கார்ந்து இருக்காரோ அவரை தவிர இன்னொருத்தர பாடமாட்டேன், அவரே தான் என் நாக்கரை உட்கார்ந்து பாடுறார். அப்ப துளசி விஷயம் ஒண்ணு பார்த்தோம், இந்த குற்றம் அதுக்கு கிடையாது. ஏன் அந்த மாதிரி சொல்றா, அதனுடைய கலைகள் கடைசியா நிக்கிறதுனால அப்படி சொல்லப்படுகின்றன. இத போல பௌர்ணமி கொண்டு சொல்லியிருக்கா. இப்ப நம்ம தீர்த்தமாட போகணும்னால் பர்வ காலங்கள்னு சொல்றோம். இப்ப இந்த அபர்வணி கடல் தீண்டல் ஆகாது என்று சொல்றாள் இல்லையோ, பௌர்ணமி அன்னைக்கு குளிக்கிறதுக்கு போகலாம், சமுத்திர ஸ்நானம் பண்ண போனோம்னா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணு, அமாவாசை அன்னைக்கு பண்ணு, அபர்வ அது இல்லாத மற்ற நாட்களா இருந்தா கடல்ல இறங்கக்கூடாது கூடாதுனால் அதற்கு காரணங்கள் வச்சிருக்கா. சரி அது விட்டுடுறோம், கூடாது. நம்ம சேத்து சமுத்திரத்துக்கு ஸ்நானம் போலான்னு போனேன், நீர் சொல்றபடி பார்த்தா மாசத்துக்கு ரெண்டு நாள் தான் போன போல் இருக்கு. இப்ப மத்த நாள்லாம் போலாமா வேண்டாமா திருப்புள்ளானிக்குன்னால் அதுக்கு விதி விலக்கு சொல்லுவா. இன்ன பொதுவா கடல் தீண்டல் ஆகாது, ஆனால் இப்ப கயா சிராதத்துக்கு போறோம். இப்ப நம்ம தாயார் தகப்பனார் என்னைக்கு பரமவிச்சாலோ அந்த திதிக்கே போய் கயா சிராதம் பண்ணன்னு சொல்ல முடியாது. நம்ம எப்ப யாத்திரக்காரர் அழைச்சின்னு போறாரோ அப்பதான் நம்ம போக முடியும். போயாச்சு, அந்த ஏற்பாடு பண்ணியாச்சு, தனியா போய் உட்காந்து சிராதத்துக்கெல்லாம் கையில ஏற்பாடு பண்ற அளவுக்கு எனக்கு உங்களுக்கு சக்தி இருக்கா? அப்படி இல்ல. அப்ப யாரோ 100 பேர் அழைச்சின்னு போறாளா, நம்மளும் அந்த சமயத்துக்கு கூட போலாம். அவருக்கு அப்ப 100 பேருடைய அப்பா அம்மா திதி எங்க பாக்குறது? இத்தனையும் பார்த்து விஷயம் கயாக்கு போய் பண்ண முடியுமா? அப்ப கயா கஷேத்திரத்துக்கு வந்துட்டால் என்னைக்கு நீ அங்க வருகிறாயோ அதுதான் திதி. அப்ப அன்னைக்கே பண்ணுன்னு வச்சிருக்கா. நல்லே, இவ யாரு நடைமுறைக்கு ஒவ்வாத சாஸ்திரம் எழுதுறவா? இல்ல, நம்ம வசதிக்கு வாய்ப்புக்கு, அதுவும் பணச்செலவை ரொம்ப பார்த்து தான் சாஸ்திரம் கணக்கே சொல்லியிருக்கோம். நிறைய பணம் செலவழிக்கிற மாதிரி சாஸ்திரம் சொல்லவே சொல்லாது. இன்னைக்கு உலகம் எப்படி தெரியுமோ மாறி போயிருக்கு. பரிகாரம் பிராயசித்தம்னாலே ஓஹோன்னு செலவழிச்சா தான் கொண்டு விட்டுட்டோம். அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பட்டு புடவையா வாங்கி சாத்தனம், நூல் புடவை கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருனா எந்த சாஸ்திரத்துல சொல்லும்? அதெல்லாம் சொல்லாது. அதுவும் இப்ப 18,000 ரூபாய்க்கான இருந்தா தான் உங்க குடும்பத்தில் இருக்கிற ஆபத்து தீரும்னுவா. இது எங்க இப்ப எங்களுக்கு ஏதோ கீதை 18 அத்தியாயம் தெரியும், நீர் 18,000 தான் கொண்டாடும்னால் இந்த மாதிரி இருக்கிறதான தயவு செய்து நம்ப வேண்டாம், நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த நாள்ல முதல்ல 18 ரூபா காசு கிடையாது. அப்புறம் அவ எப்படி 18,000 ரூபாய்க்கு எழுதி வச்சிருப்பா? இவ ஒண்ணும் வேண்டாம், நீ எள்ளும் ஜலமும் விடுறோ இல்லையோ தர்ப்பணத்தும் போது, எள்ளு கணக்கு வச்சிருக்கா? நம்ம பாட்டுக்கு இப்படி பிடிப்பிடியாலாம் எள்ளு எடுத்து கொடுத்தா அடுத்த சுவாமிக்கு எங்க எள்ளு கிடைக்கும்? அப்புறம் இருக்கிறது குறவு, 7 எள்ளோ 8 எள்ளோ தான் கணக்கு. அப்ப அந்த சுவாமி ஒவ்வொருத்தரையும் எள்ள எண்ணியா எடுக்க சொல்லிருப்பதுனால், நான் எண்ணி எடுக்க சொல்லல, தேவையில்லாத வீணாக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன். இப்போ அப்ப அந்த எடுக்கிறச்சே நமக்கு எவ்வளவு தூரம் அது பழகணும்னால், கையை வச்சு இப்படி எடுக்கிறோமோ இல்லையோ, விரல வச்சு எடுக்கிறோம், அப்படி எடுக்கும் போதே 7-8 வர்ற அளவுக்கு பழகணும். அப்படின்னா அது பண்ணி பண்ணி அதுல நம்ம ஊர்றோம்னு அர்த்தம். இப்போ தளிகை பண்றதுக்காக உட்கார்றா, அப்படி இப்போ பயத்தம்பருப்பு போடணும், உளுத்தம்பருப்பு போடணும், இல்லை வெந்தயம் அது இதெல்லாம் போட்டு ஏதோ நம்ம இப்போ திருமாறணும்னு வச்சுங்களேன், அது எவ்வளவு வேணும்னால் இந்த புஸ்தகங்கள்லாம் போடுறாலும் இல்லையா, சமையற்கல புஸ்தகம், அதுல வந்து இவ்வளவு இருக்கணும், இந்த மாதிரி ஒரு தேக்கரண்டி இருக்கணும்னு வா, இல்ல இத்தனை இது இருக்கணும்னு வா, உடனே அதை கொண்டு அதுக்கு வேண்டிய தராசு தட்டெல்லாம் தளி பண்ற உள்ள வச்சிருந்து இதை எடுத்து பார்த்து அதை எடுத்து பார்த்து துல்லியமா நன்னா நிறுத்த எடுத்து போடுறோம். இப்போ அப்படி எடுத்தா அந்த ஸ்திரீக்கு கிரகிணிக்கு வருதா இல்லையா? அப்படிதான் போடுறதுக்கு முடியும். அதுதான் கிரகிணின்னு பேரு. கிரகிணி கிரகமுச்சதேன்னு சொல்றா. யாரு இல்லத்தரசியோ அவதான் வீடே, வீட்டுக்கு தலைவி இல்ல தலைவின்னு பேரு, இல்லம்னே அவளுக்கு பேரு, கிரகிணி கிரகமுச்சதே. ஆனா அதே மாதிரி கிரகஸ்தன்னு சொல்றோம் இல்லையா, கிரகஸ்தன்னால் வீட்டில் இருப்பவர், கிரகிணின்னா உடையவள். அது ஏன் இப்போ சுவாமி அவருக்கும் கொஞ்சம் சமமான பேர் கொடுக்க கூடாதா? அவரை வீட்டுக்கு உடையவன் சொல்லட்டும், இல்ல இவளையாவது வீட்டில் இருப்பவர்னால் இவளை வீட்டுக்குடையவள்ங்கிறது, அவரை வீட்டுல வாசம் பண்ணிட்டு போயிடுறவருங்கிறது,
அவ்வளவுதான் ஆனால் வீடு அவ்வளவுதான் அவருக்கு. இப்போ அவருக்கு முக்கியத்துவம் இல்லை, நாம எடுக்கிறச்சே எவ்வளவு மிளகா வெத்தல் வருது, எடுக்கிறச்சே எவ்வளவு பயத்தம் வருதுன்னு தெரியணும். அத போல ஆணுக்கு தொடரச்சே ஏழு எட்டு எள்ளு வருதான்னு தெரியணும். இவளுக்கு இது தெரியணும், அது இதுதான் இப்ப எடுத்த தலைமுறை தெரிஞ்சுக்கணும். நம்ம எதையோ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுல பழகிறதுன்னு சொன்னா என்ன, இப்போ எப்படி ஏத்தனா இறக்கணும், எவ்வளவு திருவாராதனம் பண்ணணும்னா கிடுகிடுன்னு என்னத்தை எடுத்து வச்சுக்கணும், எப்படி அர்க்க பாத்தியம் சமர்ப்பிக்க போறோம், எது செய்யணும்னால் இந்த பழக்கத்தை நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்தா தான் நல்லது. அது அவர்களா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா வருமா வராதாங்கிறது புரியாது. ஆக கிருஹிணிக்கு தெரிய வேண்டியது இருக்கு. எவ்வளவு எதுக்கு சொல்லியிருந்தேன், பரிகாரமோ பிராயசித்தமோ தேவையற்ற பணச்செலவை வச்சு சொல்லவே மாட்டார்கள். அது ரொம்ப குறைச்சலா தான் இருக்கும். ஜபம் பண்ணுங்கோ, தவம் பண்ணுங்கோ, உபவாசம் இருங்கோ, மௌனபுரத்தம் இருங்கோ, எதுக்கான காசு செலவு? இப்ப நான் சொன்ன எதுக்குமே காசு செலவு இல்லையே. இது ஒன்னொண்ணுமே ரொம்ப உயர்ந்த உயர்ந்த தவம் தெரியுமோ, தியாகமோ தபஸோ மௌனபுரத்தமோ உபவாசமோ தானம்னுவோம். தானம்னு உடனே நம்ம நினைக்கிறது 2-3 லட்சம் ரூபா ஆகுமோ, இது உடனே நம்ம எண்ணம். ஆனா அதெல்லாம் அது சொல்லவே இல்லை. இப்போ பூதானம்னாலே எவ்வளவு வேணுங்கிற 2500 சதுரடியான்வா, 2.5 சதுரடி கொடுத்தாலும் பூதானம் பூதானம் தான். நம்ம நினைச்சுக்கிறதே உடனே ஒரு தங்கச்செங்கலி என்ன 10 பவுன்ல கொடுக்கணுமா, அதான் சொர்ணதானமானால் இவ்வளவு கிள்ளு கொடுப்பா, அது வச்சாலும் அவ்வளவு. இன்னைக்கு புஷ்பம்னா போய் கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கு வாங்கி இங்கிருந்து இது வரைக்கும் வச்சுக்கிறோமே, கிள்ளு புஷ்பம் கொடுன்னு ரொம்ப நாளா சொல்லுவா, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? கொடுக்கறதே அவ்வளவுதான். இப்போ அதுவும் எப்பவாவது மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டை வந்தா அவ சொல்றதே ஒரு அரைமழம் பூ வாங்கி கொடுத்துருக்கீங்களான்னு. இது ஏன் இந்த கேள்வி வந்து யோசிச்சு பாருங்க. இப்போ கேட்கறச்சே ஒரு 8 முழம் பூ வாங்கி கொடுத்தீங்களான்னு கேட்கக்கூடாதா? அது ஏன் அரைமழம்னால் அவ்வளவுதான் இன்னைக்கு பணம் செலவழிக்க தெரியும். அதுக்கு மேல அவளுக்கும் எதிர்பார்ப்பு இல்லை, அதுக்கு மேல அவர்கிட்டையும் இல்லை. இல்லாத வரைக்கும் ஒழுங்கா இருந்தோம். எப்ப இது மொத்தம் சேர ஆரம்பிச்சதோ, வம்பு தும்பு எல்லாம் வளர ஆரம்பிச்சது, பணம் ஜாஸ்தியா போச்சு, பொருள் குறைஞ்சு போச்சு. எப்ப பொருள் குறையதோ ஆரோக்கியம் குறைஞ்சு போச்சு. பணம் நிறைய இருந்தா ஆரோக்கியம் நல்லா இருக்காது, பொருள் செழிப்பா இருந்தா தான் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அந்த பணத்தை பொருளா மாத்துறதே, பொருளை பொருளா மாத்தியே வாழ்க்கை நடத்திருந்தோம். இப்ப பணத்தை பொருளா மாத்தி வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சோம், அப்பதான் நமக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்பட ஆரம்பிச்சுடுத்து. ஒரு விஷயம் துளசி பார்த்தோமா, யாத்தயாம தோஷம் அதற்கு கிடையாது என்பதை தெரிஞ்சுக்கணும். அப்ப துளசி இப்படி பார்ப்போம். துளசி எடுத்துன்னு போய் திருவாராதனம்னு சொன்னீரே, திருவாராதனம்னாலே விளக்கேத்தனம் இல்லையா? எங்கேயா இருக்கட்டும், இதை நன்னா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஏதோ ஒரு பாராயணம் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஒரு கோட்டி சேவா கால ஆரம்பிக்கிறது, பெருமாளை கொண்டு ஒரு இடத்துல ஏல பண்றோம், வண்டியில எங்கேயோ வெளியில போயிட்டு இருக்கோம், அப்ப ஒரு கோவிலை பாக்குறோம், அங்க ஒண்ணும் விளக்கு இல்ல. எதுவா இருந்தாலும் நிறுத்தி ஒரு சின்ன திரிய போட்டு ஒரு அகல் விளக்கு ஏற்றினால் சிறந்த பலம் கொடுக்கும். அதே போ அது வந்து தங்கத்தாலான விளக்கேத்தனமா இல்ல வெள்ளியில விளக்கேத்தனமா, அதுல ரெட்ட விளக்கேத்தனமா, ஒரு முகமா இருக்கணுமா, 2 முகமா இருக்கணுமா, அது திரி என்னவா இருக்கணும், அதுதான் ரொம்ப வசதியான திரியா இருக்கணுமா, எவ்வளவு நேரத்துக்கு எண்ணெய், அது பசு நெய்யா இருக்கணுமா, எண்ணெய் எண்ணெயா இருக்கணும். இத்தனை கேள்வி கேட்கிற ஆளுக்கு என்ன தெரியுமோ பேரு, கௌதஸ் குதாள்னு பேர். குதஹா குதஹா குதஹான்னு கேண்டே இருப்போம். அப்படின்னா இவன் ஒன்னும் பண்ண போறது இல்லேன்னு அர்த்தம். இப்ப இத்தனை நாள் யார் இந்த கேள்வி கேட்டாரோ அவர் விளக்கே ஏத்த மாட்டார். யார் தெரியுமோ ஏத்துவா? 5 ரூபாய்க்கு அகல் விளக்க வாங்கி மடியில கட்டிண்டு அப்படி போற கோவில் எல்லாம் எந்த கோவில்ல இல்லேன்னு பார்த்து ஒரு நிமிஷம் இறங்கி ஒரு துளி எண்ணெயை சேர்த்து இறைவா நீதாராய்ப்பறை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான் பாருங்க. வையன் தகழியா வார்கடலே நெய்யாக, அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக, 2 இடத்துல ஏத்தினோடனே 3ஆம் கோவில்ல நின்று திருக்கண்டேன்னு சொல்லிட்டு போங்க. தானே பெருமாள் ரொம்ப ஆனந்தப்படுகிறார். ஆனா இந்த கேள்விகளா கேட்டு இருந்தோம்னால் இவன் கேட்டுட்டு தான் இருக்க போறான், ஒண்ணு ஆக போறது இல்ல என்னதான் அவர் முடிவு செய்வார். இப்ப நீங்களே யோசிப்பாருங்க, அது என்ன விளக்கேத்துறதுக்கு அவ்வளவு பெருமை? எங்கேயும் விளக்கேத்தினா அது சாஸ்திரோக்தம்ங்கிறது மட்டும் இல்ல, மங்களகரம் என்னைக்கா இருந்தாலும் இருட்ட போக்கி ஒளி கொடுக்கறது இல்லையோ, அஜ்ஞானம்ங்கிற அந்தகாரத்தை போக்கி ஞானம்ங்கிற ஒளியை கொடுக்கறது, அதுதான் இந்த தீபம்ங்கிறதுக்கே இருக்கிற பெருமை. இப்போ யதா தீபோ நிவாதஸ்தகான்னு கண்ணன் கீதையில சாதிக்கிறார். ஒரு தீபத்துக்கு பெருமை இருள போக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த வெளிச்சம் வந்த பிற்பாடு தேஷாம் ஆதித்யவது ஞானம் பிரகாசயதி தத்பரம்னு கண்ணன் கீதையில சாதிக்கிறார். ஞானேன தூ தத் அஜானம் ஏஷாம் நாசித்தம் ஆத்மனஹா. நான் ஞானத்தை கொடுக்கிறேன் அர்ஜுனா, அதனால அவனுடைய அஜ்ஞானம் போறது. அந்த அஜ்ஞானம் போன உடனே தேஷாம் ஆதித்யவது ஞானம் பிரகாசயதி, சூரியன் எப்படி பிரகாசமா இருப்பரோ அத போல இவன் இந்த ஜீவாத்மா பிரகாசமாயிடுறான்னால் அடிக்கடி விளக்கேத்த விளக்கேத்தான் அஜ்ஞானம் போறது ஞானம் வர்றது, அஜ்ஞானம் போறது ஞானம் வர்றது. எந்த அஜ்ஞானம்? ஆன்மீக அஜ்ஞானம்,
ஜீவாத்மா பரமாத்மா தெரியல, பிரகிருத்தினால பிறந்திருக்கோங்கிறது புரியல, அனாதிகால கர்மத்தினாலேன்னு தெரியல, இந்த கர்மம் என்னதில்லை, சரீரம் இல்லாட்டா இல்லவே இல்லைன்னு தெரிஞ்சிக்கவே இல்லை. இதை தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கெட்டத்தையும் இழந்து இழந்தோம் என்கிற இழவு மின்னிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே கிடந்து நோவுபடுகிறோம். அந்த நோவு தொலையறதுக்கு அடிக்கடி இந்த விளக்கை ஏத்தி ஏத்தி பார்க்கணுங்கிறா. அதனாலதான் பகவான பத்தி சொல்லச்சேவே ஜோதி உருவம்னு தானே சொல்றோம், பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியதே நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே அஸ்மாது சரீராது சமுத்தாய. இந்த சரீரத்தை விடுகிறான் ஜீவாத்மா, புறப்பட்டு அர்ச்சிராதி மார்க்கத்தில் பிரயாணமாகி பரஞ்சோதி உபசம்பத்திய சோதி ரூபமான பிரம்மத்தை அடையிறாங்கிறது. அப்ப அந்த சோதிங்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், அனல் உருவா இருக்கார், கனல் உருவா இருக்கார், புனல் உருவா இருக்கார், அப்ப அந்த சோதி வடிவத்தில் இருக்கார்ன்றத ஞாபகப்படுத்தத்தான் விளக்கு. சரி சுவாமி, இதோ கிழக்கு பார்த்து ஏற்கணுங்கிறாளே, வடக்கு பார்த்து ஏத்தணுங்கிறாளே, எதை பார்த்து ஏத்தணும், என் நெய் விளக்கு தான் ஏத்தனமா இல்ல எண்ணெய் விளக்கு ஏத்தலாமா? நெய் விளக்கு ஒரு சில சமயம் ஏத்தினா நல்லதுதான், அதுக்குன்னு எண்ணெய் விளக்கு வாண்டான்னு சொல்லல, ஆனா அப்பவும் ஒரு ஜாகிரதை, விளக்கேத்துறதுக்குன்னு ஒரு எண்ணெயை வாங்கிட்டு வட பண்றதுக்குன்னு ஒரு எண்ணெயை வாங்கிட்டு அது நல்ல எண்ணெயை வச்சுன்னு விளக்குக்கு சுமார் எண்ணெயை குத்தாதீங்க. வேணும்னா வடைக்கு பண்ற எண்ணெய விளக்கு குத்துங்க, விளக்குக்கு பண்ற எண்ணெய வடையும் பண்ணுங்க. பண்ணுவோமானால் அது மாட்டோம், அது எப்படி சாமி, அது விளக்குன்னு எரிஞ்சிட்டு போறது என்னால் இந்த வித்தியாசம் பார்க்காத இருந்தா போறோம். ஒரு திரியா நெய்க்கு காசு இல்லையா, கவலைப்படாதீங்க, எண்ணெய் எண்ணெயும் எண்ணெயை குத்தி ஏத்துங்கப்போ. அது இழுப்பெண்ணெயில இருந்தா இப்படின்னு சொன்னா, அது தாமரை தண்டுல திரி இருந்தா இப்படின்னு சொன்னா, அது ஒவ்வொன்னா சொல்லுவாப்போ, அது விலை ஜாஸ்தி. இது ஒவ்வொன்னு எதுக்கு விலை கூட போறது போறதுனால், அப்படி நிறைய விற்பனை ஆகணுமோ இல்லையா பொருள், அப்ப பிராயச்சித்தம் பரிகாரத்துக்கும் விலைக்கும் சம்பந்தப்படுத்திடுவா, அப்படி பண்ணவே கூடாது, என்னைக்கா இருந்தாலும் அது ஆகாது. அதனால சின்னதா ஒரு அகல் விளக்கு வச்சுப்போம், ஒரு திரி போடுங்க, அந்த திரி முதல்ல எரியட்டும். அதே இப்ப பொய்யாழ்வார் விளக்கேத்தினாரோ இல்லையோ, பையன் தகழியா வார்களில் நெய்யாகனுட்டு, அவரே ரெண்டாம் விளக்கேத்தினா என்ன, எதுக்கு இப்ப ரெண்டாவது ஆழ்வார் வந்து ஏத்தணும், பொய்கி ஆழ்வார் ஒரு விளக்கு ஏத்திட்டார், பூதத்தாழ்வார் ரெண்டாவது விளக்கு ஏத்துறார், சரி மூணாவது விளக்கு கொஞ்சமான மெனக்கட்டு இந்த பேயாழ்வார் விளக்கு ஏத்த மாட்டாரா, ரெண்டு பேர் ஏத்தினா போரும் மட்டும் பார்த்துட்டேன்னுட்டார். ஏன்னா பாருங்க, அதுதான் சுஷ்கம், சுஷ்கம்னா போரும், அதுக்கு மேல தேவையில்லை, எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு. ராத்திரி வேளையில படிக்கூடாது தெரியுமோ, அந்த நாள்ல எல்லாம் விளக்கு இல்லாதனால ராத்திரி வேளை படிக்க மாட்டான். இப்பவும் சில ஊர்ல எல்லாம் போனீங்கன்னா ஜெயினர்கள் இருக்கா, அவ ராத்திரியில படிக்க மாட்டான், சாயங்காலத்தோட சாப்பிடவே மாட்டா, சாயங்காலத்துக்கு அப்புறம் 5:30 வரைக்கும் சாப்பிடுவா, சில இடத்துல போனா குளிக்கவே மாட்டாவா, ராத்திரியில படிக்க மாட்டா, சாயங்காலத்துக்கு மேல சாப்பிட மாட்டா, நம்ம குளிக்க போனோம்னா உடம்புல இருக்கிற கிருமிகளுக்கெல்லாம் பிராண விநாசம் ஆயிடும்னுட்டு குளிக்க மாட்டா, எத்தனை எல்லாம் வச்சிருக்கா தெரியுமா, அது ஒரு நிஷ்டை, அந்த நிஷ்டையோட இருக்க முடியுமா, நாள் ரெண்டு நாள் குளிக்காத பாருங்க, அப்ப தெரியும் என்ன இருந்துட்டு, அப்ப அந்த உடம்ப பிடுங்குமோ இல்லையோ, அந்த பிடுங்கறத தாங்கறா, அதை தாங்கிறது தான் அவர்களை பொறுத்த வரைக்கும் தபஸ். அப்ப ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையில வச்சுருக்கா, யாரும் செலவழிக்கிற வகைக்கு போல, எதுவா இருந்தாலும் நம்ம வருத்திக்கணும்னு சொல்லுவாளே தவிர, இன்னைக்கு என்ன ஆறு, நான் வருத்திக்கிறதுக்கு பதில் பணம் கட்டிடலாமா, அதைத்தான் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ தேவஸ்தானத்துல போய் கேட்போம், நம்ம வந்து தானே பண்ணணும், இப்போ அது நான் வெளியூர்லேருந்தே பணத்தை அனுப்பிச்சா நீங்க பரிகாரம் பண்ணிடுவீங்களான்னார், கவலைப்படாதீங்க, அதை பண்ணி உங்களுக்கு நேர பிரசாதம் வந்துடும்வா. இப்ப எப்படி நடக்கும், பல இடங்கள்ல கோவில் பிரசாதம் ஏழை பண்ணிட்டு போறா, நாம போய் பெருமாள் பிரசாதம் வாங்கிட்டு எடுத்துன்னு போனா சரி, இப்போ அதை நீங்க என்ன பண்ணுங்க, தபால்ல அனுப்பிச்சு வச்சிருங்க, கல்யாணத்துக்கு பிரசாதம் எடுத்துக்கிறேன்னா எப்படி வரும்னே தெரியாதே அது. அப்ப தபால்ல அனுப்பிச்சு கல்யாணம், தபால்ல அனுப்பிச்சு அபர காரியம் எல்லாமே பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதனாலே பிரசாதம் இருந்தா நாம போகணும், நம்ம வாங்கணும், நம்ம கழுத்துல பெறணும், புகைப்படத்தை வச்சுன்னு ஒன்னும் பண்ண முடியாது, நேரத்தான் பெருமாளை சேவிக்க வரணும், முடியாதவர்களுக்கு விதை விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தீபம்னால் எந்த பக்கம் ஏத்தனங்கிறீன், நெய் தான் வேணுமானால் முடிந்த அளவுக்கு பெருமானுக்கு ஹாரத்திக்காக மிக்கிற சமயத்துக்கு கற்பூரம் தனி, இப்ப சித்தஞ்சிறுகாலே சொல்லி கற்பூர ஆரத்தி பண்ணி விடுறோம், அது தனியா வச்சுங்க. அதுக்கு முன்னாடி இப்ப வையந்தகலியா சொல்லி தூப தீபத்தின் போது ஹார் தீபம் காட்டுறமோ இல்லையோ, அந்த தீபத்துக்கு மட்டும் துளி நெய் சேர்த்துண்டில்னா சரி, முடிஞ்சா அதுக்குதான் மறுபடியும் சொல்றேன், பண சமாச்சாரத்தை மட்டும் யாரும் வலியுறுத்தவே போறதில்லை, ஆனால் அதுல நான் மட்டும் எண்ணெயை குத்துறேன்னு நல்ல எண்ணெயை சாப்பிட்டு சுமார் எண்ணெய் அங்க குத்தக்கூடாது, அப்படி இருந்தா மறுபடியும் தப்பாடு, என்னால பெரிய அளவுல ஸ்ராத்தம் செலவழிச்சு பண்ண முடியலையா, பரவாயில்ல எவ்வளவு முடியுமோ குறுக்கி பண்ணுவோம், ஆனா ஸ்ராத்தத்தை குறுக்கிட்டு அடுத்த வேளை ஓஹோன்னு நம்ம மத்ததை அனுபவிக்கிறது போகக்கூடாது. அப்ப அதுக்கு இதுக்கான செலவழிச்சிருக்கணும். அப்ப தீபத்தை எதை பார்த்து ஏத்தனம்னால், தாராளமா பெருமான் எங்கு பார்த்திருக்கிறாரோ அவரை பார்த்து ஏத்துறதுல எந்த தப்பும் இல்லை. இன்னொன்னு உண்டு தெரியுமோ,
தேவ பிராச்சின்னு ஒன்று சொல்லுவா. அப்படின்னா பிராச்சி திசைங்கிறது கிழக்கு தேசை, இந்த பக்கம் கிழக்கு தேசை. அப்ப பெருமாள் அநேகமா எல்லா ஊர்லயும் கிழக்கு பார்த்திருப்பார், இல்ல வடக்கு பார்த்திருப்பார். அப்ப கிழக்கு பார்க்கல அந்த பெருமாள், மேற்க தான் பாக்கிறார்னு வச்சுங்களேன். அப்ப அந்த திசைக்கு கிழக்குன்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா தேவதேவனான பெருமான் எந்த திசையை பார்க்கிறானோ அந்த திசை கிழக்கு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்கா. அப்படின்னா சந்தியாதனம் பண்ணச்சு எதை பார்க்கணும்னால் அவர் பார்க்கிற பக்கம் தான் பார்க்க முடியும். இல்ல இன்னொன்னு சொல்லுவா, ஒரு குளத்துல இறங்குறோம், பெருமாள் சன்னதி இப்படி இருக்கு, இதோ குளம் இங்க இருக்கு, பெருமாள் கிழக்கு பாக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நான் கார்த்தால சந்தியாவந்தனத்தை அங்க நின்று கிழக்கு பார்த்து பண்ணினால் என் முதுகு தானே இந்த பெருமாள் காட்டணும். என்ன அவரும் கிழக்கு பார்த்துட்டு இருக்கார், நானும் கிழக்கு பார்ப்பேன், தேவையில்லை அவரை பார்த்து பண்ணலாம். அப்படி பண்ணலாமன்னால் ஆமா நான் இப்ப என்ன இப்ப இந்த ஊர்லயே இருக்கோம்னு வச்சுங்களேன், உள்ள பெருமாள் சேனிச்சிருக்கார், எதுவா இருந்தாலும் அவர் பக்கம் கால் நீட்ட கூடாதுன்னு வச்சுருப்பா. எங்க சேவிச்சாலும் அவர் பக்கம் கால் நீட்டுற அளவுக்கு சேவிக்க மாட்டார். எந்த சன்னதிக்கு வேணா போய் பாருங்க, எந்த வீட்லயும் போய் பாருங்க, பெருமாளை நோக்கி அப்படின்னா என்ன ஆயிடும், தெற்கு பக்கம் சேவிக்க வேண்டி வருமே. அவர் பக்கம் கால் நீட்டிடக்கூடாதுன்னு சொன்னால் எது நேர் எதிர்த்த மாதிரி வீடு இருக்கோ அதுல தெற்கு பக்கம் சேவிச்சாகணும். இப்போ அதுக்காக குறுக்கு வாட்டில் சேவிப்பா, நம்ம எங்கேயோ பார்த்து உட்காந்துருப்போம், அவ வேற ஏதோ திசையில சேவிச்சிருப்பா. ஏன் சுவாமினால் அது அவருக்கும் கால் நீட்ட முடியாது, தெற்கு பாக்கும் சேவிக்க முடியாது. அதனால நாங்களா பார்த்து ஒரு திசையில சேவிச்சுக்கிறோம்னால் இது எல்லாம் அந்தந்த ஊருக்கு அந்தந்த ஊருக்கு மாறுபடும். மாறுபடும்ங்கிறதுனால அப்படியே ஒரு சட்டம்ங்கிறது இல்ல, பகவான வச்சுத்தான் சட்டம். அதுக்கு சட்டம் பார்க்க கூடாதுன்னு இல்ல. இப்ப முடியும்னா கிழக்கு முகமாத்தான் பெருமாளையே எழுந்துருள பண்ணணும், அது முடியலையா வடக்கு முகமாக அவரை எழுந்துருள பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு தெற்கோ மேற்கு முகமாவோ எழுந்துருள பண்றதில்ல. இதெல்லாம் சரி, நீர் பண்ணணும் பண்ணணும்ங்கிறீர். தலைப்பு ஏன், தலைப்பை மட்டும் ஏன் ஏன் வச்சுட்டு இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும்னா சொல்லிட்டு இருக்கேன் ஒண்ணு ஏன்னு இப்போ. ஏன்னால் கிழக்கேங்கிறது தான் சூரியோதய மாறுதல்யோ. அநேகமா எந்த காரியம் கர்மங்களும் சூரியோதயத்தோடைய தொடர்பு கொண்டது. கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணைந்தான், கனையிருளகன்னது காலையம் பொழுதாய். எப்பவும் பெருமாள் கிழக்கு தான் பார்த்துட்டு இருக்காரு, இந்த ஊர் அவர் பார்க்கவே இல்லையே. இந்த பாசுரம் என்னன்னு இருக்குப்போ, கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான், குணதிசைங்கிறது கிழக்கு திசை, அந்த கிழக்கு திசையில சிகரம் இருக்கு, அதான் உதய பர்வதம். உதய பர்வத்தத்துக்கு சூரியன் வந்துட்டார், கனையுலகந்தது காலையம் பொழுதாய், மது விருந்தொழினா மாமலர் எல்லாம், வானவர அரசர்கள் வந்து வந்து இண்டினு எங்க வரணும், நம்ம வெள்ளகோபுரத்துக்கு தான் வந்திருக்கணும். இந்த தொண்டரடிப்படி ஆழ்வாருடைய பாட்டும்படி பார்த்தீங்கனால் பெருமா கிழக்க உதிக்க போறார். கிழக்க உதிக்கிற இடத்துல தும்புரு நாரதர் கீதங்கள்லாம் பாடுறது காத்துட்டு இருக்கார்னால் சாமி இவர் அந்த பக்கமே பார்க்கல, ஆனா இவர் பாடிட்டு இருக்காரு. என்னால் இவர் எந்த பக்கம் பார்க்கிறாரோ சூரியன் அங்கதான் உதிக்கணும்னு வச்சுங்க, உதிச்சிருவாரானால் பீஷாஸ்மாத் வாத பவதே பீஷோதேதி சூர்யா, பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரச்ச மிருத்யுத்தாவதி பஞ்சமயதி. யமதர்மராஜனா இருக்கட்டும், இந்திரனா இருக்கட்டும், வருணனா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், அவர் கண் பார்வைக்கு நடுங்கிதான் ஒவ்வொரு நாளும் உதிக்க போறான், ஒவ்வொரு நாளும் விழ போறான். அதனால இப்போ இந்த வாசல்ல பாத்தீங்கன்னா கார்த்தால் நிறைய பேர் காத்துட்டு இருக்கா இப்பெல்லாம் அப்படி எனக்கு தோண்டிட்டே இருக்கும். ஏதோ தொண்டரடி புழியாழ்வார் பாட்டு போல் இருக்கு, அதனாலதான் கீழ வாசல்ல வந்து இருக்காவாப்போ. அப்ப கிழக்கு பக்கம் அவர் பார்க்கல, அவர் தெற்க தான் பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டு இருக்காருனாலும் அப்ப அந்த பக்கத்துல வர்றவா வரலாம், இந்த பக்கத்துல நிக்கிறவா நிக்கலாம். எது பெருமான் இருக்கும் திசையோ அவரை நோக்கி தாராளமா விளக்கேத்தலாம் இல்லையா. இப்ப பொதுவா நாம ஒரு இடத்துல உட்காருவோம், விளக்கேத்த வந்தீங்கன்னா கிழக்கு முகமா வைக்கலாம், இல்ல வடக்கு முகமா வைக்கலாம். ஏன் அப்படி சொல்றோம்னா கிழக்குங்கிறதுதான் சூரியோதய திசை, வடக்குங்கிறதுதான் உத்தராயண வைகுண்ட திசை. இந்த ரெண்டுத்தினாலதான் இந்த கிழக்கையும் வடக்கையுமே பிடிச்சுக்கிறான். நம்ம வைகுந்தத்துக்கு போறச்சே உத்தராயணம் மூலமா தான் அர்ச்சிராதியில போறோம். முதல்ல அர்ச்சிராதி முதல் லோகம், அடுத்தது பகல், அடுத்தது சுக்லபக்ஷம், அடுத்தது உத்தராயணம், உத்தராயணத்துக்கு அப்புறம் சம்வத்சரம் வாயு லோகம், அப்புறம் ஆறு லோகம். அப்ப உத்தராயணத்தின் மூலமாகவே வைகுந்தத்துக்கு போறதுனாலே முடிஞ்ச அளவுக்கு வடக்க வச்சுக்கோங்கிறா. கிழக்கு சூரியோதயமாகியே கர்மங்கள் தொடர்பு இருக்கிறதுனாலே சூரியோதயத்தினாலே அதை கிழக்க வச்சுக்கோங்கிறா. அப்ப பெருமாளையால பண்றது கிழக்கோ அல்லது வடக்கோ, அதை போல விளக்கேக்கிறோம்னா கிழக்கோ வடக்கோ, இதை சொல்லிட்டாலும் இல்லையோ. ஆனா இதே வடக்க தலை வச்சு படுத்துக்கிறது வேண்டானுடுவா, அது தெற்க கூட ஒத்துக்கலாம் சுவாமி, வடக்க ஒரு நாள் வச்சே படுத்துக் கூடாது. அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றார், ஸ்வகிருஹே பிராக்ஷிரஹ, நம்முடைய வீட்டுல படுத்துண்டா பிராக், கிழக்கு நோக்கி தலையை வச்சிருந்து மேற்கு நோக்கி காலை நீட்டிக்கோ, கிழக்க வச்சுக்கோ. சேத்தே ஆயுஷ்யம் தட்சிணாசிராக, தெற்க கூட வச்சுக்கலாமா, நல்ல ஆயுள் வேணும்னாலோ இல்ல மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தாலோ தெற்க தலை வச்சு படுத்துக்கோன்னு சொல்றது. பிரத்யக்ஷிரா பிரவாசே, வெளியூர் யாத்திரைக்கு போயிருக்கேன், ஆனால் பிருந்தாவனத்துக்கு போயிருக்கேன், அயோத்தியாவுக்கு போயிருக்கேன், அப்ப அங்கெல்லாம் மேற்க தலை வச்சு படுத்துக்கோங்கிறது. கிழக்க சொல்லியாச்சு, தெற்க சொல்லியாச்சு, மேற்க சொல்லியாச்சு, கடைசியா சொல்றது தூ ந கதாச்சித் உதக்ஷிராக,
எப்போதுமே வடக்க தலையை வச்சு படுத்துக்காதே. அப்ப வடக்க தலை வைத்து படுக்காதே. ஏன் அப்படி கூடாதுன்னால் தெற்கே கால் நீட்டணும் இல்லையோ. வடக்க தலை வச்சா தெற்க கால் நீட்டி ஆகணும். தெற்குங்கிறது யாமிய திக்கு. யாமிய திக்குன்னா யம தர்மராஜனுக்கு கால நீட்டி இல்லாத வம்பை இப்ப விலைக்கு வாங்கிட்டு இருக்கணுமா வேண்டாமல். தென்புல தண்ணி மீளா நிலையுக்கும் தேவரோதாம்னு இது மேலோட்டமான விஷயம். இதுக்கு மேல அர்த்தம் சொல்றார். ஏன் வடக்க அப்படி தலை வச்சுக்க கூடாதுன்னு சொல்றோம். எந்த பக்கம் வைக்கலாம்? இப்ப இந்த பக்கம் இந்த நாலு வீதி எடுத்துப்போமே. இந்த வீதியிலே இப்ப வடக்க தலை வச்சுட்டோம்னால் இப்ப எந்த வீதின்னு கணக்கு பண்ணீங்களே. அப்ப பெருமாளை நோக்கி கால் நீட்டுற வீதி எங்கேயோ ஒரு இடத்துல வந்துருமோ இல்லையோ. அப்படின்னு படுத்துக்க முடியுமானா? கூடாதுதான். இப்போ கூடாதுன்னா சட்டம் இருக்கேன்னால் அந்த சட்டம் சாமானிய சட்டம். அதுக்கு மேல பெருமான் பக்கத்துல காலை நீட்ட கூடாதுங்கிறது விசேஷ சட்டம். சரி, அந்த விசேஷ சட்டத்துக்கு அவர் எங்கேயுமே இருக்கார். அடுத்து இந்த வாதம் வரும். போ அவர் இப்ப எந்த இடத்துல இல்ல, நான் படம் மாட்டி வச்சுக்கலாமா வேண்டாமா? அப்ப அந்த படத்தை நோக்கினால் அதெல்லாம் அவரவர்கள் வீட்டுல பாத்துக்க வேண்டியதுதான். இதுக்கு போய் எல்லாரும் தர்மசாஸ்திரத்திலேயே சோகம் எழுதி வைப்பா. அவரவர் வீட்டுல நீங்க தான் பார்த்து மாட்டி. இதுக்கு தான் எல்லா இடத்துலயும் முதல்ல படம் மாட்டுறதுங்கிறதையே நிறுத்தணும். இது ஒரு வழக்கம் புதுசா கொண்டு வந்தோம் இல்லையோ. அந்த நாள்ல இதுக்கு வழியே இல்லை. என்ன புகைப்படமே இல்லையே, இருந்திருந்தான மாட்டி வச்சிருப்பா. நம்ம இன்னைக்கு வந்து எங்க வேணா அப்படி மாட்டி வச்சிருக்கோமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, 150 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி மாட்டிருப்பா? பெருமாள் படத்தை பிடிக்கவே தெரியாதே அவளுக்கு. அப்படின்னா இருக்காது. எல்லாருக்கும் நம்ம என்ன சைத்திரிகாலன்னா கையால வச்சுன்னு வளையறதுக்கு. நமக்கு யாருக்கும் பெருசா வரைய தெரியாது. இப்போ வரைஞ்சாலும் ஒரு பெருமாளாட்டம் இருக்க மாட்டார். அப்படி இருக்கிறச்சா நாம எதுக்கு வரையணும்? இப்போ அப்ப அதெல்லாம் இருந்திருக்காது. அந்த சின்ன கோயிலாழ்வார் இருந்திருப்பார். இப்ப பெரிய பெரிய விக்கிரகங்களா இலை பண்றது, சால கிராமம் பெரிய மூர்த்தியா இருந்தா வசத்தின்னு சொல்லிக்கிறது, இப்படி எல்லாம் இது நாமளா இட்டு கட்டின்றது. அவர் சின்னவரா இருந்தாலும் அவர் தான் வீட்டின்ப இன்பப்பாக்களில் திரவிய பாஷா நிரூபண சமம் இன்பமாரியில் ஆராய்ச்சி என்ன அழகிமன வாழ பெருமாள் நாயனார் சாதிக்கிறார். அவர் வெள்ளியில இருக்காரா, தங்கத்துல இருக்காரா, கல்லுல இருக்காரா, மரத்துல இருக்காரெல்லாம் பார்க்காதே. அவர் சால கிராம பெருமாள், அவருக்கு திருவாராதனம் பண்ணு. இப்போ உடையர் சன்னதி சேவிக்கு பொருள், இது ராமானுஜர் ஆராதனம் பண்ண பெருமாள், இது ஆள வந்தார், இது இதெல்லாம் அவளை செலவு பண்ணிக்கிறாளே, எவ்வளவு சின்ன திருமேனியா இருக்கா பாத்திடும். நமக்கு தோணுப்போ உடையவர் ரொம்ப பெரியவர் இல்ல, 120 வருஷம் அவர் தான் சம்பிரதாயத்துக்கே தலைவர். அப்போ அவர் தனக்கு திருவாராதனமா இவ்வளவு பெருசான பெருமாள் வச்சிருக்க மாட்டாரான்னு தோணிப்படும்போ. அப்படின்னா அவர் வச்சுக்கவே இல்லையே, அவர் இவ்வளவு சின்னதான வச்சிருக்கார். அதனால யார் என்னமோ சின்னதா திருவாராதனை வச்சிருந்தா தப்பு இல்ல, பெரிய கோயில் ஆழ்வார் தங்கத்துல பண்ணி வச்சிருந்தா வசத்தியாக்கம், இதெல்லாம் நினைச்சுக்கவே நினைச்சுக்காதீங்க. ஆச்சாரம் இருக்கணும். மரச்சொம்போ வெறும் வெறும் கல்லுல சொம்பு வச்சிருக்க மாட்டாள, மரத்துல வச்சிருக்க மாட்டாளா, போறோம் அது என்ன உண்டோ அப்படிதான் வச்சுக்கணும்னு மறுபடியும் பாருங்க. பண தேவையில்லை, இல்ல வெள்ளின்னு போனா தங்கம்னு போனா என்ன ஆகும்? அப்ப பணம் அதிகம் செலவாகும். மரத்திலேயே பஞ்சபாத்திரம் வச்சுக்கிறோம், செப்பில் வச்சுங்க. செப்பு வெள்ளியில தான் வச்சுக்கணுமா, தங்கத்துல வச்சுக்கணும்? அது கல்யாணத்துக்கு பெருமாள் கொடுக்கிறார், தங்கத்துல கொடுக்கணும் நினைச்சுக்காதீங்க, அவசியம் இல்லை. அவர் பெருமாளா இருக்கணும், சால கிராமமா இருக்கணும். ஆகவே இது கிழக்கு முகம்ங்கிறது முக்கியம், அதே போல வடக்கு முகம் முக்கியம். நாம் எப்படி தலையை வச்சு படுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஏதுன்னு கணக்கு சொல்றார்கள். அது அவரவர்கள் தங்கள் திவ்யதேசத்தினுடைய கணக்கை பார்த்து செஞ்சுக்க வேண்டியதுதான். எந்த ஊருக்கு எங்க போயிருக்கோம் அப்படிங்கறத பார்த்தும் செய்து கொள்ள வேண்டும். இப்ப மந்திரம் விஷயத்துக்கு வருவோம். மந்திரம் சொல்லணும், ஜபம் பண்ணணும்ங்கிறமே, அது ஒரு ஆச்சாரியனிடத்துல உபதேசம் பெற்று தான் பண்ணணுமா? என்னத்துக்காக வேண்டாம்? எனக்கு தெரியுது இப்போ ஓம் நமோ நாராயணாயான்னு சொல்லணும், இது நானா சொல்லலாமா கூடாதா? நான் சொல்றது மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு யந்திரம் இருக்கு. இப்போ அதை போட்டு திருகி விட்டாச்சுன்னா அது 108 மந்திரம் சொல்றது. அது ஒன்னு மட்டும் இல்ல, ரெண்டு மட்டும் இல்ல, அவர் ஈஸியா சொல்றது. எனக்கு தெரிஞ்சது தெரியாது, புரிஞ்சது புரியாது, எல்லா மந்திரத்தையும் சொல்றதே போட்டுலாமன்னால் தாராளமா போடலாம். தப்பானால் ஒரு பலனும் கிடைக்காது. இப்ப பலன் வேணும்னு சொன்னா கிடைக்காது. அப்ப அது மாட்டு பாடிட்டு இருக்கணும்னா தாராளமா பாடிட்டு இருக்கட்டும், பாட்டாட்டம் பாடிட்டு இருக்கும். மந்திரே தத் தேவதாயாஞ்ச ததா மந்திர பிரதே குரு த்ரிஷு பக்தி சதா காரியா சாகி பிரதம சாதனம்னு சொல்ற மொழி அடிக்கடி புலலோகாச்சாரியர் மேற்கோளா எடுத்து காட்டுறார். மந்திரே தத் தேவதாயாம்ச, மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திரப்பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கணக்க உண்டானால் அது காரியகரம். முதல்ல மந்திரத்துல பக்தி இருக்கணும். மந்திரத்துக்குள்ள இருக்கிற தேவதையான ஸ்ரீமன் நாராயணத்துல பக்தி இருக்கணும். மந்திரத்தை கொடுத்த ஆச்சாரியனிடத்துல அதிமாத்திர பக்தி இருக்கணும். இது இருந்தா தான் அந்த மந்திரம் வேலையே செய்யும். அப்ப ஆச்சாரியன் விட்டுட்டு நானா புஸ்தகத்துல எனக்கு எல்லாரும் போடுறாளே ஓம் நமோ நாராயணே சொல்லலாமான்னு கேட்டால், இப்ப நான் வீணா ரெண்டு தினம் சொன்னேன் பாருங்க, இதுக்கு எப்படி பலனே கிடையாதோ அப்படித்தான் அதுக்கும் பலனே இருக்காது. இப்போ அவ்வளவு ஏன் துவய மகாமந்திரம் இருக்கே, குரு பரம்பரையை நினைத்து கொண்டாம துவயத்தை சொன்னால் வேற எந்த மந்திரமும் அதுவும் சமம்ங்கிறா. அதுக்கு ஒண்ணு தனி சிறப்பே கிடையாது. துவயம்ங்கிறது அவ்வளவு சேர்ந்த மந்திரம். ஆனா குருபர லட்சுமிநாசமாரம்பாம்னு அந்த பரம்பரையை நினைக்காம மட்டும் துவயத்தை ஒரு தரம் சொன்னோம்னாலும்
ஒன்றும் பிரயோஜனப்படாது. அப்ப எப்பவுமே குரு பரம்பரா பூர்வகமாக தயானுசந்தானம் தான் எழுதுவார்கள். ஏன்னா அவ கொடுத்ததும் இல்லையா அந்த சொத்து. இப்போ அப்ப திருமந்திரம்ங்கிறது ஒரு பொன் முடிப்புன்னு வச்சுங்க, பணமுடிப்பு. அந்த பணமுடிப்புக்குள்ள யார் இருக்கா? பணம் இருக்கு, தனம், வைத்தமானதி பெருமாள் அவர் உள்ள இருக்கார். அப்ப அந்த பணமுடிப்பை ஒருத்தர் நம்ம கொடுக்கணுமா? ஆச்சாரியன் தான் அந்த பணமுடிப்பை நமக்கு கொடுக்கணும். அதனாலதான் மூணு விஷயம் சொல்றார், மந்திரம், பணமுடிப்பு. மந்திரத்துக்குள்ள இருக்கிற வஸ்து பணம், பகவான். மந்திரத்தை கொடுத்தவர் ஆச்சாரியன். மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் அவ்வளவு தூரம் இருக்கணுங்கிறதுனாலே நாளே மந்திரத்தை நம்ம இஷ்டப்படி சொன்னோங்கிறது ஆகாது. உபதேசம் பெற்றுத்தான் மந்திரத்தை சொல்ல வேண்டும். அதனால நாமா சொன்னா என்ன ஆயிடும்னால் பலனே கிடைக்காது. கிடைக்கப்போ யந்திரம் எல்லாம் வச்சுருக்கு, இது மந்திரம். இதே மாதிரி யந்திரம் வாழ்ந்தேன் என்னால் கிடைக்காது. நீர் வந்து உட்காந்து இல்லை இல்லைங்கிறதுக்கு இத்தனை அழியா சொல்லிட்டு இருக்கிற சுவாமி, ஏதாவது உண்டுன்னு சொல்லுவீரானா? உண்டு. அது பண்ண வேண்டிய முறைப்படி செஞ்சாத்தான் உண்டு. ஏன் அப்படின்னால் ஒரு யந்திரம் தகடு, அது ஒரு செப்பு தகடு. அந்த செப்பு தகடல சுதர்சன யந்திரம், செப்பு தகடல வராக யந்திரம், பீஜாட்சரத்தெல்லாம் எழுதுறா. அந்த செப்பு தகடல குபேர யந்திரம், தன ஆகர்ஷண யந்திரம் எல்லாம் பண்ணா செப்பு தகட்டில் முதல்ல அதெல்லாம் வருமா? திடீர்னு ஏதோ ஒரு செப்ப பார்த்துட்டு அதெல்லாம் வருமா? வரணும்னா அதுக்கு வர வைக்கணும், அதுக்கு ரொம்ப வேலை செய்யணும் இல்லையோ. அதுக்குன்னு இருக்கிற மந்திரங்களை லக்ஷம் காயத்ரி சொன்னமா, இல்ல ஒரு 48 நாள் ஒரு வேளை சாப்பிட்டோமா, இல்ல 96 நாள் உபவாசம் இருந்தோமா, ஏதோ ஒண்ணு அதெல்லாத்தையும் பண்ணி சாஸ்திரம் சொல்லியிருக்கிறபடி அதை பண்ணாதான் அதுக்கு அந்த சக்தி வரும். அப்படித்தானே பெருமாளே சக்தியோட இருக்கார். சம்பரோக்ஷணம் ஆறுது, ஆற சமயத்துக்கு கலாகர்ஷணம்னு சொல்லுவா, கும்பத்துல கொண்டு போய் தீர்த்தத்துல ஆவாகனம் பண்ணிடுவா. அப்ப அந்த பெருமாள் அந்த சக்தி இருக்காது அவர்கிட்ட, கும்ப தீர்த்தத்தில் இருக்கும். அப்ப திரும்ப கொண்டு சம்பரோக்ஷணம் இல்லையோ, அந்த தீர்த்தத்தை கோபுராங்கெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் கீழே இறங்கி வந்து பெருமாள் இடத்துல கூட்ட எடுத்துன்னு போய் அப்புறம் தான் அவருக்கு இருக்கிற சக்தி வருதுனால அது வரைக்கும் இருக்காது. அப்ப எப்பவுமே இந்த சக்தியை ஆவாகனம் பண்றது, சக்தி அதுல ஏற்றுவதுங்கிறதுனாலே நாம அதை புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு யந்திரம் தந்திரம்ங்கிறதெல்லாம் வந்துடாது, அதுக்கு நாம பண்ண வேண்டிய முறைப்படி கொடுக்கணும். அதைத்தான் ஏன் ஏன்னு கேட்டு இருந்து நானே சொல்றேன்னா வருமா? இப்போ ஆத்மகுணம் கைவரணும். ஆத்மகுணம் வந்ததுன்னா தான் ஆச்சாரியனை பிடிக்க முடியும். ஆச்சாரியனை பிடிச்சா தான் மந்திரம் கைப்படும். மந்திரம் கைப்பட்டா தான் உள்ள இருக்கிற நாராயணனை பிடிக்கலாம். அவரை பிடிச்சோம்னா தான் வைகுந்தமானகர் மற்றது கையதுவே அப்படின்னு அந்த நாராயணன் வைகுந்தத்தையே கொடுப்பார். மோட்சம் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு நான் இந்த படிக்கட்டை விட்டுடவே கூடாது. மோட்சம் வேணும்னா நாராயணன் கொடுக்கணும், நாராயணன் வேணும்னா அவர் மந்திரத்துக்குள்ள இருக்கார், மந்திரம் வேணும்னா ஆச்சாரியன் கொடுக்கணும், ஆச்சாரியன் கொடுக்கணும்னா எனக்கு நல்ல குணம் இருக்கணும், இருந்தா தான் ஆச்சாரியன் சம்பந்தமே எனக்கு கிடைக்கும். இதுல எந்த சங்கிலி தொடர்ல ஒன்ன விட்டுட்டீனாலும் மோட்சம் கிடைக்காது. அப்படின்னா எப்படி வேணா சுலபத்துல கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்றாளேன்னு உங்க மனசுல ஒரு கேள்வி வரும். அதெல்லாம் ஆசையுடையவர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பறுத்தார். உடையவர் ரொம்ப பெரியவரா, புரட்சிக்காரரா, யாருக்கு ஆசை இருந்தாலும் கொடுங்க, நினைவின் நடியானே நினைத்தா வந்துருவார்னு ஒரு பக்கம் சொல்லல. என்னால் இத பத்தி ஒரு சுவாமி கேட்டார், விலக்ஷண மோட்சாதிகார நிர்ணயம்னு ஒரு புஸ்தகம். அந்த புத்தகத்தில் ஒரு ஆச்சாரியன் உட்காண்டிருக்கார், அவருக்கு சிஷ்யர் கேட்கிறார். அப்ப அவர் இந்த மாதிரி கேட்டார், நீங்கள்லாம் கிட்டக்க வாங்கோ, எல்லாரும் வைதிகளாகுங்கோ, சம்பிரதாயத்தில் வந்து விஷயங்களை தெரிஞ்சுங்கோ, பக்தியோட இருங்கோன்னு சொல்லி கூப்பிடுறீளே. அப்ப சொல்லச்சே, ஒன்றும் வேண்டாம், வந்து ரெண்டு தரம் பெருமாளை பிரதட்சிணம் பண்ணுங்க போறோம், ஒரு விழுந்து நமஸ்கரிங்க, ரெண்டு புஷ்பத்தை எடுத்து போடுங்க போறோங்கிறீளே. ஆனா நாங்க கிட்டக்க வந்து அதை பண்ண வர்றச்சே மட்டும், நீ யந்திரம் பண்ணியா தந்திரம் பண்ணியா லட்சத்தெட்டு தரம் சொன்னியா எத்த சொன்னியாங்கிறீளே. அப்ப கூப்பிடச்சே அப்படி கூப்பிடுறீளே, வந்தா இப்படி சொல்றீளேனால் ஆமா மிட்டாய் கூப்பிடுறாப்பலதான் கூப்பிடுறோன்னு எழுதிட்டு. சின்ன குழந்தைகளை கூப்பிடணும், பரீட்சைக்கு நன்னா வா, நன்னா படி, படிச்சானா உனக்கு கிடைக்கும், ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு மணி நாய் படி தானே சரியா படும், இவ்வளோதான் கூப்பிடுவா? அதுக்குன்னு ஒரே மணி நாய் படிச்சு 98 வாங்க முடியும்? முடியாது. அப்போ கூப்பிடும்போது சுலபமா இருக்கு. இன்னொன்னு, நமக்கு கிடைக்க போற வைகுந்தத்தோடு ஒப்படைச்சே படுறது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. அந்த அர்த்தத்தில் இதை சொல்லிட்டு இருக்காளே தவிர அதுக்குன்னு சிரமமே படாத போயிட முடியுமா? அது சிரமமா தோணாது. நாம பண்ண பண்ண பண்ணத்தான் அது சிரமம் இல்லேன்னு தெரியும். நித்தியப்படி பெரிய கோலம் போட்டு பழகிட்டவாளுக்கு ஒரு நாள் போடலைன்னா தான் சிரமமா இருக்கும். இப்ப பெருமாள் புறப்பாடாருது, 7:30 அவசர அவசரமா வந்து ஜலத்தெல்லாம் தெளிப்பா. அது சில பேர் முன்னாடியே பெரிய ஹம்ச வாகனம் எல்லாம் போடுவா, ஆளும்பலுக்கு ஆளும்பகலுக்கெல்லாம் போடுவா, அதுக்குன்னு 1.5 மணி நாடி மெனக்கட்டி செலவழிச்சிருப்பா. நன்னா பண்ணி அவளை ஒரு நாள் நீங்க 10 நாள் உற்சவத்தில் இது வேண்டாம், இதனால பெருமாளுக்கு என்ன போறது? இப்போ ஏதோ கதவை திறந்து வைக்கோ, சின்னதா ஒரு கோலம் போருங்கோ, இப்பதானே செலவு வேண்டான்னு சொன்னீர், அப்ப நேரத்தையும் செலவழிக்காதீங்க என்று சொன்னா அவளுக்கு அது ஆகாது. அது இதை நான் ஒரு கைங்கரியமா நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன், அப்ப நான் மாட்டுக்கு பண்ணிட்டு போறேன் விடுங்கிற அளவு இல்லையோ. அது அவரவர்களுக்கு இருக்கிற பிடித்தம், அவருக்கு அதுல விருப்பம் இருக்குன்னா அதை பண்ண போறார். இத்தனை பெருசும் பழகினவாளுக்கு அது ஒரு கட்டமா தோணவே தோணாது.
பழகாதவர்களுக்கு தான் இது கட்டா அது கட்டா நேரம் செலவுன்னு தோணிக்கொண்டே இருக்கும். அப்போ உபதேசத்திலே ஆச்சாரியன் மூலமாத்தான் ஏன் போக வேண்டியிருக்குன்னால், இல்லைன்னா மந்திரத்தை இங்கேயான் நம்ம தப்பா சொல்லிடுவோம். தப்பா சொல்லிட்டு போறோம் என்னால் இந்திரனுடைய வஜ்ராயுதம் எப்படி ஓங்கி உதச்சு ஆளை போக்கிடுமோ, ஒரு மந்திரத்துக்கு மந்திரலோபம் அதுல ஸ்வரலோபம் ஏதானு விபர்யம் இதை போல குற்றங்கள் வந்துடுத்துனால் இந்திரனுடைய வஜ்ராயுதம் எப்படி நம்மள போக்கிடுமோ அதை போல இந்த மந்திரத்தில் இருக்கிற தப்பே நம்மள போக்கிடுங்கிறது. அதனாலதான் அது ஆச்சாரியிடத்துல கத்துக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா கஷ்டமா இருக்கும் போல் இருக்கே மந்திரம்னால், அப்படின்னா நாமத்தை மட்டும் சொல்லணும். மந்திரம்ங்கிறதுக்கு வந்தால் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் சொல்லணும். ஆனா நாமம்னு இருந்துட்டா பெரிய சட்டம் திட்டம் எல்லாம் இல்லை. இப்ப கண்ணன் கடலன நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணன் நாரணமே, அப்ப நாராயணஹான்னு இருக்கணும், அது நாராயணாயன்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் அழ்வார் மாத்திட்டா இருப்போம். நாராயணாய விட்டார், நாராயணஹா விட்டார், நாரணமேனு விட்டார். இப்ப நாராயணனேன்னு சொல்லக்கூடாதுன்னால் சொல்லலையே. அப்ப நாராயணனேங்கிறத நாரணமேனு சுருக்கினால் தப்பா இடாதா இத்தனை நீ மந்திரலோபம் கிரியாலோகம் திரவியலோபம் லோபம்னு சொன்னீரேனால் சொன்னதெல்லாம் மந்திரத்துக்கு, ஆனா இது நாமத்துக்கு. அப்ப நாமத்தை சொன்னா போருமானா? போரும். போரும்னா அந்த ஐகாந்திக பக்தி வரணும். நாமத்தை சொன்னா கூட போரும், ஏதோ ஒன்ன வச்சு ஒன்னு இட்டு கட்டணும் இல்லையா? ஒன்னும் எங்கிட்ட உள்ளத்துல தூய்மை அவ்வளவா இல்லையே, பக்தி அவ்வளவா இல்லையா, கஷ்டமான மார்க்கத்தை எடுங்கோ. அப்ப மந்திரம் தான் சொல்லணும், அதுக்கு மெனக்கெட்டு தான் ஆனும். இல்ல அவ்வளவு தூய உள்ளம் எந்த எதிர்பார்ப்பும் எங்கிட்ட இல்லேன்னு எடுத்துனா அப்போ துளசியை சேர்த்தாலே போரும், தீர்த்தத்தை சேர்த்தாலே போரும். எதை வச்சு இட்டு கட்டுறோங்கிறது முக்கியம். இப்ப நமக்கு நல்லா பாடம் படிப்பெல்லாம் நல்லா இருக்கு, கடைசி நிமிஷத்துல படிச்சுட்டு போனா கூட போறோம். அப்படிலாம் இல்லையா, ரெண்டு நாள் முன்னாடி புஸ்தத்தை, நான் எனக்கு புத்தியும் மட்டா இருக்கும் ஆனா முதல் நாள் ராத்திரி தான் புஸ்தத்தை எடுப்பேன்னா ரெண்டும் நடக்காது. ஒன்னு இதை வச்சுக்கணும் இல்லைன்னா அதை வச்சுக்கணும். ஒன்னு படிப்பு நல்லா இருக்கணும், இல்ல பணம் நல்லா இருக்கணும், இல்ல உழைப்பு நல்லா இருக்கணும். எனக்கு பணமும் இல்ல, படிப்பும் இல்ல, உழைப்பும் இல்லைன்னா கிடைக்காது. எல்லாரும் புத்திசாலியா இருப்பாங்கிறது இல்ல. சில பிள்ளைகள் புத்திசாலியா இருப்பான், ரெண்டே நாள்ல படிச்சுட்டு போடுவான். சில பேர் உழைப்பாளியா இருப்பான், பதினஞ்சு நாள் முன்னாடி ஒழுங்கா ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிச்சு என்னால அவசரமா எல்லாம் படிக்க முடியாது, நான் ஒரு தரத்துக்கு நாலு தரம் படிச்சாதான் எனக்கு ஞாபகத்திலே இருக்கும், படிச்சுட்டு போறேன் இப்போ. அதனால ஒன்னும் தப்பு இல்லை. இப்போ அந்த ரெண்டுமே ஏதான் ஒன்னானு வேணும் இல்லையோ. அதனால ஒன்னும் மந்திரத்துக்கு போனா அதற்குரிய நியம நிஷ்டம் இருக்கணும், ஆனா நல்ல பலம் நன்னா கிடைக்கும். அவ்வளவெல்லாம் இல்ல, தூய்மையா இருக்கேன் அதான் என்னால முடியும். அப்ப நாமங்களோட இருந்துள்ளோம், எது வேணுமோ அதை ஏற்றுக்கொள்ளலாம். பல மார்க்கங்கள் உள்ளன, அதுல நமக்கு பிடிச்ச மார்க்கம் நம்மால முடிஞ்ச மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எந்த மார்க்கத்தை ஆச்சாரியன் உபதேசித்து தான் பெற முடியும். அப்ப மந்திரம் இருந்தால் நம் இஷ்டத்துக்கு சொல்லுவது முடியாது. ஆச்சாரிய உபதேச முகேன ஆச்சாரிய முகேன உபதேசத்தை பெற்றுத்தான் செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு இடம் சொல்றார், கிரகேது ஏககுணம் ஜப்யம் நத்யாந்து த்விகுணம் பவேது கவாம் கோஷ்டே சதகுணம் அக்னியகாரே சதாதிகம் சித்த க்ஷேத்ரேஷு சர்வேஷு தேவதாயாச்ச சந்நிதௌ சஹஸ்ர சத கோடி ஸ்யாத் அனந்தம் விஷ்ணு சந்நிதௌ. எங்கெங்க உட்காண்டு ஜபம் பண்ணா எத்தனை மடங்கு பலம்ங்கிறது. அதே ஜபம், இதே திருமந்திரத்தை நம்ம ஜபம் பண்றோம்னாலே அதை நம்ம வீட்டில் உட்காந்து பண்ணோம்னா இவ்வளவு பலமா. அடுத்தது ஒவ்வொரு இடமா சொல்றாரு, நன்னா கட்டுங்கோ. கிரகேது ஏக குணம், நான் இப்ப 108 தடவை ஜபம் பண்ணேன், என் வீட்டில் உட்காந்து பண்ணேன், அப்ப 108 ஜபத்துக்குண்டான பலன் கிடைக்கும். ஏக குணம் ஒரு மடங்கு தான் கிடைக்கும். நத்யான் த்விகுணம் பவேது, நதிக்கரை குளத்தங்கரை ஏரிக்கரை கிணத்தங்கரை இதுவளை வச்சு பண்ணாலும் ரெண்டு மடங்கு பலன் கிடைக்கும். நான் 108 சொல்லியிருந்தேன்னால் 216 உண்டான பலன் கிடைக்கும். கவாம் கோஷ்டே சதகுணம், மாட்டு தொழுவத்தில் மாடு கட்டிருக்கிற இடத்துல உட்காந்து பண்ணிருந்தால் 100 பலம் கிடைக்கும். இதே விஷயம் அது 100 ஆயிடுறது. அக்னிகாரே சதாதிகம், 100 மேலே எங்க நித்தியப்படி அக்னிகாரியம் நடக்கிறதோ, ஆகிதாகினிகள்லாம் இருக்கா, மற்றபடி இப்போ சமிதாகினிகள்லாம் நித்தியம் பண்றவா இருக்கா, திரேதாகினி ஆராதனை பண்றவா இருக்கா, எங்க அக்னி ஆராதனை விடாம நித்திய அக்னிஹோத்திரிகளா இருக்காளோ அந்த இடத்துல அந்த அக்னி பூமியில உட்காந்து நீ ஜபம் பண்ணியானால் 100 மேற்பட்டதான மடங்கு பலன் கிடைக்கும். சித்த க்ஷேத்ரேஷு சர்வேஷு தேவதாயாச்ச சந்நிதௌ. அதுக்கப்புறம் சித்தி அடைந்திருக்கிறவாளுடைய க்ஷேத்திரங்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் போன்ற பெரியோர்கள் எந்த இடத்துல எழுந்துருள் இருந்தார்களோ, அவர் பிறந்த இடமா இருக்கட்டும் புறப்பட்டு போன இடமா இருக்கட்டும், அந்த இடத்திலேயோ தேவதாயாச்ச சந்நிதௌ அல்லது பெருமானுடைய சந்நிதியிலேயோ அமர்ந்து ஜபம் பண்ணியானால் சஹஸ்ர சத கோடி சாத்,
கணக்கு நீங்க தான் எத்தனை பூஜ்யம்னு அடியனுக்கு தெரியாது. இப்போ சஹஸ்ர சத கோடி சியாத், ஒரு ஆயிரத்தை போடுங்க, ஒரு நூறு போடுங்க, ஒரு கோடியை போடுங்க, அத்தனை மடங்கு பலன் கிடைக்கும். அதனால இங்க வாசல்ல உட்காந்துருக்கீடா, அப்படி ஒரு நாலு அடி எடுத்து வச்சு உள்ள போங்க, உள்ள போய் உட்காந்து அதே ஜபம் அதே பாராயணத்தை பண்ணுங்க, அத்தனை மடங்கு பலங்கிறார். அப்போ இங்க உட்காந்து பண்ணா இல்லையா, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஏழு வீதியும் அதுதான், எல்லாமே கோவிலை சேர்ந்தது தான். இப்போ அதனால வேணும்னா இதுக்கு வெளியில போய் விடாம பண்ணணுமே தவிர அப்ப குறையும். இப்ப உள்ள இருந்து பண்ணால் இப்ப என்ன லாபமா இருக்கு, வீட்டுல உட்காந்து பண்ணா ஒரு மடங்கு தான், ஆனா இந்த க்ஷேத்திரத்துல வீடே கோவிலுக்குள்ள இருக்கிறதுனாலே அப்ப வீட்டிலயே பண்ணா எத்தனை மடங்கு கரைச்சல போறது. இப்போ சாமி இது நீர் சொன்னீர்னா அப்ப வீடு கோவிலுதுங்கிறீரா? நான் ஒன்னும் சொல்ல வரல, இப்போ நான் சொல்ல வந்தது ஸ்லோகத்தின் படிக்கு. இன்னைக்கு இருக்கிற 40 வருஷத்து விஷயத்தை நான் பேச வரல, நான் பேச வந்தது 4000 வருஷத்து விஷயத்துடைய ஸ்லோகத்தை. ஆஹ சித்த கஷேத்ரேஷு சர்வேஷு தேவதாயாச்ச சந்நிதவ் சஹஸ்ர சடகோதி சாத் அனந்தம் விஷ்ணு சந்நிதவ், அத்தனை மடங்கு நமக்கு பலன் கிடைக்கிறது.